प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चातदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्तः प्रविश्यामाशिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वदाम्ना अन्यान्तः हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यत्कटा कुम्भोच्चात्रिविपाटनादिकपटु प्रत्येकवज्रायुधाः श्रीमत्कण्ठीरवास्य प्रतलसुनकरा धारिदारातिदूरप्रत्वस्तत्त्वान्तःशान्तप्रवितमनसा भाविता भूरि भागैः नारायणं नमस्कृत्य नरञ्चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् अष्टप्रायेषु बद्धेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय चान्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। हरे कृष्ण, एल्लरिगू नमस्कार। सो என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ராமாயணம் ஓரளவுக்கு பேசியிருந்தோம். ராமாயணமானது வெறும்னு 24,000 ஸ்லோகம் மட்டும்தான். ஸோ அந்த 24,000 ஸ்லோகம் அப்படின்னு சொன்னால் கூட அதை நம்ம பேசுகிறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டோம், அதை கேட்கறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ விஷயம் இருந்துச்சு. 24,000 ஸ்லோகம் ஏன் போகணும்? பகவத்கீதையில் நம்மளுக்கு 700 ஸ்லோகம் இருக்குது. ஸோ அந்த 700 ஸ்லோகம் உள்ள பகவத்கீதையை படிக்கிறதுக்கே நமக்கு வாழ்க்கை பத்த மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மிகப்பெரிய ஒரு டாஸ்க் எடுத்திருக்கோம் கையில். என்ன அப்படின்னா, மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு பெரிய கிரந்தத்தை கேட்கலாம் அப்படின்ற ஒரு காரியத்தை எடுத்திருக்கோம். சொல்லப்போனோம் அப்படின்னா, மகாபாரதத்தில் 110,000 ஸ்லோகம் இருக்குது. ஸோ மகாபாரதத்தை போல ஒரு பெரிய கிரந்தம் இதுவரைக்கும் உலகத்தில் உருவாக கிடையாது. இதுவரைக்கும் இந்த உலகத்தில் மகாபாரதத்தை போல ஒரு கிரந்தம் யாரும் செய்ய முடியாது, செஞ்சதும் கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு கிரந்தம் இந்த மகாபாரதம். சொல்ல போனால் அப்படின்னா, நானும் இதுவரைக்கும் மகாபாரதம் படித்தது கிடையாது, முதலிருந்து கேட்டதும் கிடையாது. ஸோ எனக்கும் இது வந்து முதல் முறையான ஒரு அனுபவம் தான், மகாபாரதத்தை படிக்கிறது, மகாபாரதத்தை கேட்கறது. ஸோ மகாபாரதத்தை சொல்கிறது நான் படித்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். இதில் உங்களுக்கு சரியான வகையில் ஃப்ளோ இல்லை அப்படின்னாலோ, இல்லை எதாவது டவுட்ஸ் வந்துச்சுனாலோ நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்கள். ஸோ நம்ம இந்த மகாபாரதத்தில் எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது படிக்க போகலாம். இந்த மகாபாரதத்துக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, பாரதம் பஞ்சமோ வேதகா அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த மகாபாரதமானது அஞ்சாவது வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மொத்தம் 4 வேதம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச வேதங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படின்னு 4 வேதம் இருக்கு. ஆனால் கலியுகத்தில் இந்த வேதங்களை படிப்பதற்கான தகுதி எல்லாருக்கும் இல்லாதனால வேதவியாசர் என்ன பண்ணுற அப்படின்னா, ஒரு கிரந்தம் உருவாக்குறார், ஒரு ஒரு லிட்ரேச்சர் எழுதுறார். அதான் என்ன சொன்ன நம்ம மகாபாரதம். மகாபாரதத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, மகாபாரதம் பஞ்சமோ வேத, அஞ்சாவது வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா வேதத்தில் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதே விஷயத்தை மகாபாரதத்தில் கதை ரூபத்தில் சொல்லியிருக்கார். இதே நீங்கள் ராமாயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமாயணம் கொஞ்சம் வித்தியாசமானது. ராமாயணத்தில் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ராமாயணத்தில் வந்து கதை வந்து ஓரளவுக்கு ஒரே மாதிரி போயிட்டுருக்கும், நிறைய உபகதைகள்லாம் வந்து இருக்காது. அதில் சொல்ல வந்த அதில் முக்கியமாக சொல்ல வந்த தர்மமானது அநேகமாக இருந்தாலும் நம்ம மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது, ராமர் எப்படி சத்தியசந்தனாக இருந்தார், எப்படி தன்னுடைய அப்பாவுடைய வார்த்தையை மதித்தார், தன்னுடைய பெற்றோர்கள் எப்படி பார்த்துக்கிட்டார், தன்னுடைய மனைவிக்கு எப்படி பாதுகாப்பு கொடுத்தார், ஒரு ராஜானா எப்படி இருக்கணும், இப்படி விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. பட் மகாபாரதம் அப்படிங்கிறது லட்சக்கணக்கான தர்மங்களை, லட்சக்கணக்கான விஷயங்களை, லட்சக்கணக்கான பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால இது படித்து மாறாது. மகாபாரதத்தை சொல்லக்கூடியவர்கள் ஒரு சிலர் 6 மாதம் சொல்கிறவங்களாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதை சுருக்கி 3 மாதம் சொல்கிறவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் 45 நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம மகாபாரதம் சொல்கிறதுக்கு ஒரு 14 நாள், அதுலேயும் தினமும் ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 110,000 ஸ்லோகம் இருக்குது.
நீங்க இத்தனை ஸ்லோகத்தை படிச்சா கூட வெறும் ஸ்லோகத்தை படிச்சுட்டு போனா கூட நம்மளுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது பத்தவே பத்தாது. பட் இருந்தாலும் மகாபாரதம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருக்கட்டும். ஏன்னா மகாபாரதம் தெரியாமல் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம். நானே இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் இல்லையா, கிருஷ்ணமூர்த்திக்கு வந்த பின்னாடி கூட மகாபாரதம் தெரியாமல் இத்தனை வருஷம் இருந்திருக்கோம். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருக்கட்டும் நம்ம அட்லீஸ்ட். ஏன்னா மகாபாரதம்ன்றது இன்னைக்கு உலகம் முழுக்க பெரிய பெரிய தத்துவவாதிகளும் ஸ்காலர்ஸும் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய புஸ்தகமாக இருக்குது. அவங்க நிறைய பேர் படிக்கிறாங்க இன்னைக்கு. காரணம் என்னென்னா அதில் இல்லாத விஷயங்களே கிடையாது, மகாபாரதத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. அதில் ஃபிலாசபி இருக்குது, அஸ்ட்ராலஜி இருக்குது, அஸ்ட்ரானமி இருக்குது, மெடிக்கல் சயின்ஸ் இருக்குது, காமசாஸ்திரம் இருக்குது, அர்த்தசாஸ்திரம் இருக்குது, தனுர்சாஸ்திரம் இருக்குது, ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ மகாபாரதத்தில் இல்லாத சப்ஜெக்ட் அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட மகாபாரதம் இன்றைக்கி எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே உலகத்தில் நான் சொன்னேன் இல்லையா, உலகத்திலேயே எழுதப்பட்ட மிக பெரிய கிரந்தம் அப்படிங்கிறது மகாபாரதம் தான் இருக்கும்போது இந்தியாவில் பிறந்த நம்ம கண்டிப்பாக அந்த மகாபாரதத்தில் ஏதாவது கொஞ்சமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த ஒரு ஞானமாக நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதனால் ஒரு சின்ன முயற்சி என்ன பண்ணணும் நம்ம இன்னைக்கு இங்கிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம், மகாபாரதத்தில் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்மளுக்கு ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் தான் இது, பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்வார். இந்த ஸ்லோகத்தை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் ஆரம்பிக்கும் பொழுது கூட நம்மளுக்கு டிவியில் வரக்கூடிய நாடகம் போடுவாங்க இல்லையா டிவியில் மகாபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த விஷயத்தில் கூட இந்த இந்த ஸ்லோகம் அடிக்கடி சொல்லுவாங்க. யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானி போதி பாரத அப்யுத்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கிருஷ்ணர். சொல்கிறார் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்த உலகத்தில் நான் மறுபடியும் தோன்றுறேன், இந்த உலகத்தில் நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ பகவான் வந்து இந்த உலகத்தில் பிறந்து தர்மத்தை நிலைநாட்டும் அப்படின்னா அந்த தர்மத்துக்கு பகவான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார், அந்த தர்மம் அவ்வளோ முக்கியமாக இருக்கிறதுனால தான் கிருஷ்ணரே என்ன பண்ணுறாரு இறங்கி வந்து அந்த தர்மத்தை நிலைநாட்டும் அப்படின்னு நினைக்கிறார். கிருஷ்ணர் தர்மத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். ஸோ அப்படி இருக்கும்போது தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக மக்கள் நிறைய அதுக்கு விளக்கங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய அவங்களுடைய விளக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா ஸ்வபாவம், ஒவ்வொருத்தருடைய ஸ்வபாவம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஸ்வபாவம். ஸ்வபாவம் அப்படின்னா தன்னுடைய இயற்கையான நேச்சர், தன்னுடைய சொந்த இயற்கை குணத்தை தான் என்ன சொல்கிறோம் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பறவையினுடைய தர்மம் பறந்து போகிறது, மிருகத்தினுடைய தர்மம் அடித்து சாப்பிட்றது, சர்க்கரையினுடைய தர்மம் இனிப்பாக இருக்கிறது. ஸோ இப்படி எல்லா விதமான பொருளுக்கும் அது அதுக்கு அதனுடைய தர்மத்தில் இருக்குது. அதாவது அதனுடைய தர்மத்தில் இருக்கும் பொழுது நல்லபடியாக இருக்கும். எப்போ தன்னுடைய தர்மத்தை மீறி வருதோ அப்போ எல்லாருக்கும் பிரச்சனை வரும். எப்படி உதாரணத்துக்கு இப்போ சமுத்திரம் இருக்குது, சமுத்திரம் அப்படின்னா ஓஷன் கடல் இருக்குது. ஸோ கடலுக்குன்ட்டு ஒரு தர்மம் இருக்குது. என்னது அது? எவ்வளவு தான் தண்ணி இருந்தாலும் என்ன பண்ணும், அதனுடைய கரையோடு நின்றுக்கும், அதுக்கு மேலே தாண்டி வராது, அதோடு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கடல் வந்து தன்னுடைய தர்மத்தை மீறி வர ஆரம்பிச்சுது அப்படின்னு என்ன ஆகும், சுனாமி வந்து ஆரம்பிச்சிடும், ஊரே அழிச்சிட்டு போயிடும், ஊரே கிடையாது ஒரு நாட்டை என்ன பண்ணிடும் அழிச்சிட்டு போயிடும். அது தன்னுடைய தர்மத்தில் இருக்கு. அதே போல் மிருகங்கள், ஸோ மிருகங்கள் இருக்குது அப்படின்னா மிருகங்கள் என்ன பண்ணுது, அது தன்னோட தர்மத்தை கரெக்டாக கடைபிடிச்சிட்டு இருக்கு, காட்டில் இருக்கு, ஊருக்கு வர்றது கிடையாது, நம்மளுக்கு தேவையில்லாமல் அடித்து சாப்பிட்றது கிடையாது. ஸோ அப்படி அதை என்ன பண்ணுது தன்னுடைய தர்மத்தில் நிலை பெற்றிருக்கு. அதுதான் தன்னுடைய தர்மத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே ஒழுங்காக போயிட்டுருக்கு. எப்போ தன்னுடைய தர்மத்தை மீறி போகுதோ அப்போ எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஸோ அதனால்தான் தர்மம் அப்படிங்கிறது இந்த இந்த உலகத்தில் நிலைநாட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய தர்மத்தை மீறி செயல்படுறதுனால என்ன ஆகுது, இன்னைக்கு நாட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது. தர்மம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், பகவான் கொடுத்த அந்த கட்டளைகள், அவர் கொடுத்த அந்த கோட்பாடுகளை நம்ம கடைபிடிக்கிறது, வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து நம்மளுக்கு பர்த்ருஹரி அப்படின்றவர் வந்து நீதி சதக்கம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தில் சொல்கிறார். மகாபாரதம் இந்த ஸ்லோகம் வருது. என்ன ஸ்லோகம் அப்படின்னா, ஆஹார நித்திர பயம் வைத்துனாம் சாமானியமே தத் பசுவிர் நரானாம் தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷு தர்மேன ஹீனா பசுவிர் சமானாம். ஒரு மனிதனை எப்போ மனிதனாக சொல்கிறோம், இப்போ வந்து ஒரு குரங்கு வந்து எப்போ குரங்குன்னு சொல்லி சொல்கிறோம், அது இங்கேருந்து அங்கே தாவறது, அங்கங்கே தாவறது, ஸோ பிடுங்கி திங்கிறது, வாழாட்டுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு குணம் இருந்துச்சு அந்த குரங்குன்னு சொல்லி சொல்லுவோம், நாய்க்குன்னு ஒரு குணம் இருந்தால் அந்த நாயின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் அதனுடைய குணத்தை பார்த்து இது நாய், இது மிருகம், இது பறவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம யாரை மனிதன் அப்படி சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, மனிதனுக்கு உண்டான அந்த குணநலத்தை, மனிதனுக்கு உண்டான அந்த சிறப்புத்தன்மையோடு இருந்தால் தான் அவனை மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
அந்த சிறப்புத்தன்மை என்னது அம்சல் கேட்கும் பொழுது அந்த சாஸ்திரம் சொல்லுது, மனிதனும் மிருகமும் செய்யக்கூடிய காரியம் என்னது, ஆகார நித்திர பயம் வைத்தன, உண்ணுதல் உறங்குதல் இனப்பெருக்கம் செய்து தற்காத்துக் கொள்ளுதல், சாப்பிட்றது நானும் பண்ற மிருகமும் பண்ணது, தூங்குறது நானும் பண்ற மிருகமும் பண்ணது, இனப்பெருக்கம் குழந்தைகளை பெற்றுக்கிறது நானும் பண்ற மிருகமும் பண்ணது, நம்மளை பாதுகாத்துக்கிறது நானும் பண்ற மிருகமும் பண்ணது. ஸோ இதை இதை பண்றதுனால ஒருத்தன் மனுஷன் ஆகிறது கிடையாது, இது மிருகம் கூட பண்ணதே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நாளையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ண அப்படின்னா அவனை தான் நான் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த நாளையும் தாண்டி என்ன பண்ணும் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு பேர் அந்த நாளையும் தாண்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் என்ன சொல்றோம் நம்ம, தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தர்மம் அப்படிங்கிற வார்த்தை இங்க வேற ஒரு அர்த்தம் இருக்கு, என்ன அர்த்தம் அப்படின்னா சேவை அப்படின்னு அர்த்தம். ஸோ மனிதனுக்கு உண்டான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சேவை மனப்பான்மை. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சேவை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தர் ஒருத்தருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பொறுப்பு பொறுப்பெடுத்து என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த சேவை மனப்பான்மையில் தான் சந்தோஷம் அப்படிங்கிறது வருது. ஸோ முழு மனித சமுதாயம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சேவை பண்ணுறதன் மூலியமா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையில் தான் முழு மனித சமுதாயமே வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது மனித சமுதாயத்தில் போயிட்டு வெறும் என்னுடைய சுயநலம் அப்படின்ட்டு எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நான் பலசாலியாக இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், என்னோட பலம் பலகீனா இருக்கணும் அடித்து அவங்ககிட்ட தான் எடுத்துப்பேன், எனக்கு சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் இல்லையா. ஸோ என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் செயல்பட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அப்போ என்ன பெறும், உலகம் முழுக்க அதர்மம் அதர்மம் பரவி போயிடும். அப்படி உலகம் முழுக்க அதர்மம் பரவி போயிடுச்சு அப்படின்னா உலகத்தை நம்ம நடத்த ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் ராஜா இருந்தேன் அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு 10 அயோக்கிய பசங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த 10 அயோக்கியர்களை அதர்மம் பண்ணவங்களை வந்து நிறுத்தி அவங்கள மாத்துறது அப்படிங்கிற ரொம்ப ஈஸியான விஷயம். இதே ஊரில் இருக்க எல்லாருமே அதர்மம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஊரில் இருக்கவங்க எல்லாருமே தன்னோட இஷ்ட பிரகாரம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அரசாங்கத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அரசாங்கம் எப்போ செயல்படுது அப்படின்னா எப்போ மனிதர்கள் எல்லாமே தங்களுடைய தர்மத்தை தங்களுடைய நேச்சரை மாற்றிக்கிட்டு அவங்கவுங்க கரெக்டாக இருக்காங்களோ அப்போ தான் என்ன ஆகுது, நாடானது ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அவங்களுடைய குணத்தை மாற்றக்கூடிய அவங்களுடைய எண்ணங்களை மாற்றக்கூடிய அவங்களோட பழக்க வழக்கத்தை மாற்றக்கூடிய விஷயத்தை என்ன சொல்கிறோம், தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த தர்மத்தை போதிக்கிறது என்ன பண்ணுறாரு பகவான் வந்து இங்கே பல அவதாரங்களில் வர. ஸோ பகவானுடைய அவதாரத்தோடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து நம்மளுக்கு தர்மத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அதனால் பகவத்கீதை நம்மளுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லும், என்ன சொல்லுது அப்படின்னா, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்தித்தோ அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதனால தர்மம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளா கற்பனை பண்ணிக்காம தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கதா இருக்கிறதுனால அந்த சாஸ்திர பிரகாரம் ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படின்னா அவனால இந்த சமுதாயத்துக்கும் நல்லது இருக்கும் அவனுக்கும் நல்லது கிடைக்கும். ஸோ அந்த சாஸ்திர விஷயங்களை என்ன பண்ணுறார், நமக்கு வெறுமனே சாஸ்திர விஷயங்களாக இல்லாமல் அது என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட காட்டணும் அப்படின்றதால என்ன பண்ணுறாரு, பகவான் இங்கே கீழே இறங்கி வந்து நிறைய அவதாரங்களை செஞ்சு நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த சாஸ்திர விஷயங்களை நமக்கு நேரடியாக ஒரு விளக்கத்தோடு என்ன பண்ணுறாரு சொல்லி கொடுக்குறதை நம்ம என்ன சொல்கிறோம், இதிகாசங்கள் புராணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ புராண அப்படின்னு என்னது, எப்பயோ நடந்த விஷயம், எப்பயோ நடந்த விஷயத்த சொல்றதுக்கு பேரு புராணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம சொல்றோம் இல்லையா, பாகவத புராணம் ஸ்ரீமத் பாகவதத்தை புராணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், விஷ்ணு புராணம் பிரம்ம புராணம் வாயு புராணம் அக்னி புராணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 18 புராணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சாஸ்திரத்துல மொத்தம் 18 புராணங்கள் இருக்கு. இது வந்து எப்பயோ நடந்த கதை, எப்பயோ யாரோ ஞாபகப்படுத்தி எழுதி வச்சது புராணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதிகாசம் அப்படின்னா என்னது, நம்ம சொல்றோம் மகாபாரதையும் ராமாயணத்தையும் இதிகாசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதிகாசம்னா என்னது, இதிஹாச இப்ப நடந்த விஷயத்தை அப்படியே பார்த்து எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் இதிகாசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ராமர் இருந்த காலத்துல தான் வால்மீகி இருந்தார், வால்மீகி எப்பயோ இருந்து உட்காந்து ராமரை பத்தி எழுதினார் அப்படிங்கிறது கிடையாது, வால்மீகி ராமர் இருந்த காலத்திலே இருந்து ராமரை டைரக்டா பார்த்து என்ன பண்றார், அவருடைய சரித்திரத்தை எழுதி வைக்கிறார் தான் ராமாயணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதே போல வியாசர் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த காலத்துல இருந்து மகாபாரதம் நடந்த காலத்துல இருந்து அந்த மகாபாரதத்தை நேரடியா பார்த்து என்ன பண்றார், மகாபாரதத்தை எழுதி வச்சிருக்கார். ஸோ அதனால இது பேர் மகாபாரதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாரதம் அப்படின்னா பரத தேசம், இந்த பரத கண்டம்.
ஸோ அன்னைக்கு வந்து இப்போ நான் பார்க்குறோம் இல்லையா, ஹிமாலய மலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் இந்தியா கிடையாது, இதுக்கு பேர் பரத கண்டம் கிடையாது, மொத்த உலகத்துக்கு பேர் என்னதான் பரத கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உலகம் முழுக்க ஒரே நடந்தான் இருந்துச்சு, இந்த உலகம் முழுவதற்குமே ஒரே ஒரு கொடி தான் இருந்துச்சு, ஒரே ஒரு தலைநகர் தான் இருந்துச்சு, அது ஹஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம மகாபாரதத்துலாம் காண கிடைக்குது, மகாபாரதத்தில் இந்த மொத்த உலகத்தையும் ஆண்டது யார் அப்படின்னா இந்தியர்கள் தான் ஆண்டிட்டு இருந்தாங்க, பரதகண்டத்தை சேர்ந்தவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, மகாபாரதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாபாரதம்னா இந்தியாவை பற்றிய பெரிய வரலாறு அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்தியர்களுடைய பெரிய வரலாறை சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிரந்தம் தான் என்னது மகாபாரதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிறைய வரலாறு இருக்குது, வரலாறு இல்லாமல் கிடையாது, ஆனால் இந்த வரலாறு நமக்கு என்ன பண்ணுது, நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த வரலாறு எடுத்து படிக்கணும். இப்போ பொதுவாக வந்து நிறைய மக்கள் இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய நாவல்கள்லாம் எழுதுகிறாங்க. நம்ம பார்க்குறோம் கல்கண்டு, குமுதம், ஆனந்தம், ஆனந்த விகரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாவல்கள்லாம் எழுதுகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாவல் மாதிரி எழுதியிருக்காங்களா இந்த மகாபாரத்தை, டைம் பாஸுக்காக எழுதியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் டைம் பாஸ் அப்படிங்கிறதே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு டைமே கிடையாது. உண்மையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய டைமை சரியாக உபயோகப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, தாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆன்மீகத்தோடு இணைத்து செஞ்சிட்டு இருந்தாங்களே தவிர அவங்க ஒரு நிமிஷத்து கூட வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஆயிரத்தோர் இரவுகள் அப்படின்ட்டு ஒரு புக் இருக்குது, இது வந்து ரஷ்ய மொழியில் இருக்குது. அந்த ரஷ்ய மொழியில் என்ன பேர் எனக்கு தெரியல, பட் அதோடய டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு ஆயிரத்தோர் இரவுகள். ஸோ அது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு கிரந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும், இந்த உலகத்திலேயே எழுதப்பட்ட ஒரு பெரிய நாவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழில் ஒரு நாவல் இருக்கு இல்லையா, தமிழில் வந்து என்ன நாவல் பெரிய நாவல் தெரியுமா, தமிழில் இருக்கிறது பெரிய நாவல் என்னன்ட்டு. இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு நாவல் வந்துச்சு, பேர் என்னது யாருக்கா தெரியுமா, தமிழில் என்ன நாவல் அப்படின்ட்டு பெரிய நாவல் யாருக்கு தெரியாதா, எல்லாம் சில மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, யாரும் படிக்கிறதே இல்லையா, எதுவும் படிக்கிறது இல்லையா. பொன்னியின் செல்வன் ஒன்று இருந்துச்சு தெரியுமா, பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு நாவல் இருந்துச்சு, படித்தா தான் தெரியும் இல்லையா. இப்போ நம்ம படிக்கிறதையும் விட்டுட்டோம், எழுதுறதையும் விட்டுட்டோம், நீ நம்ம எழுத்தும் போயிடுச்சு, டைப் பண்ணி டைப் பண்ணி டைப் பண்ணி எழுதுறதும் போயிடுச்சு, ஃபோன் வந்த பின்னாடி படிக்கிறதும் போயிடுச்சு. நான் இப்போ தான் வந்து எழுதிட்டுருக்கேன், ரொம்ப நல்ல கழித்து இப்போ தான் எழுதிட்டுருக்கேன், எப்படியும் ஒரு 200-300 பக்கம் எழுதிட்டேன் உங்களுக்கு மகாபாரத ராமாயணம் படித்து. ஸோ அந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற நாவல் இருக்குது. ஸோ அதே போல் இந்த உலகத்திலே பெரிய நாவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தோர் இரவுகள் அப்படின்னு ஒரு பெரிய நாவல் இருக்கான். ஸோ அந்த நாவலையும் மகாபாரதியும் நம்ம எப்பயாவது கம்பேர் பண்ணி பேச முடியுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அந்த நாவலை நீங்கள் எவ்வளோ படித்தாலும் உங்களுக்கு புண்ணியம் வரப்போகிறது கிடையாது, தர்மம் தெரிய போகிறது கிடையாது, மோட்சம் அடைய போகிறது கிடையாது. ஆனால் யார் ஒருத்தர் மகாபாரத்தை படிக்கிறானோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மகாபாரதமானது எப்படிப்பட்டது அப்படின்னா நீங்கள் எத்தனை யாகம் பண்ணாலும், எத்தனை தானம் பண்ணாலும், எத்தனை தவம் பண்ணாலும் அது எல்லாமே மகாபாரதனுடைய ஒரு ஸ்லோகம் படித்தா அதுக்கு இணையாகாது. அவ்வளவு புண்ணியமான கிரந்தம் இந்த மகாபாரதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட மகாபாரத்தை நம்ம வந்து ஒரு டைம் பாஸ் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா டைம் பாஸுக்காக இவ்வளோ பெரிய புக்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யாரும் எழுத மாட்டாங்க. அன்றைக்கி வியாசர் என்ன பண்ணுறாரு, அவர் இருந்த குகையில் இந்த மகாபாரத்தை எழுத ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த லாங்குவேஜை பார்த்தீங்க, அந்த மகாபாரதம் எழுதப்பட்ட அந்த லாங்குவேஜை பார்த்தீங்க அப்படின்னு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சான்ஸ்கிரிட் எழுதியிருக்காங்க, அவ்வளவு வளம் பொருந்திய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி, ஊமைகளை உபயோகப்படுத்தி, ஒப்புழுமையை உபயோகப்படுத்தி, உதாரணங்களை உபயோகப்படுத்தி எழுதியிருக்காங்க. ஸோ வெறும் டைம் பாஸுக்காக அவங்க இவ்வளோ எழுதியிருக்க மாட்டாங்க. அதனால் இந்த மகாபாரதமானது வெறும் டைம் பாஸுக்காக இருக்கக்கூடிய ஒரு இத்திஹாசம் கிடையாது, இது சாக்ஷாத் நம்மளுக்கு தர்மத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருந்தால், தர்மத்தை சொல்லிக் கொடுக்கறதாகவும், பக்தியை சொல்லிக் கொடுக்கறதாகவும், இறுதியில் நம்மளுக்கு ஹரியை திருப்திப்படுத்துகிற விஷயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாபாரதத்தில் சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். இந்த மகாபாரதத்தை நம்ம சரியும் வியாசதேவர் எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வியாசதேவர் எழுதினார் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மகாபாரத்தை வியாசதேவர் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இது வந்து அப்படி ஒரு பெரிய கிரந்தமாக இருக்குது, யாரும் உட்காந்து எழுதியிருக்க முடியாது, அப்படி உருவாக்கியிருக்கார் இந்த மகா கிரந்தத்தை. இந்த வியாசதேவருடைய தோற்றத்தை பற்றி முதல்ல சொல்கிறாங்க, வியாசதேவர் எப்படி தோன்றினார், அவர் யார், அவர் எதுக்காக இந்த மகாபாரத்தை எழுதினார் அப்படின்ட்டு முதல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. வியாசதேவர் யார் அப்படின்னா அவர் பராசர முனிவர் அப்படின்ற ரிஷியினுடைய மகன். பராசர முனிவர் யார் அப்படின்னா அவர் வந்து விஷ்ணு புராணம் அப்படின்ற புராணத்தை எழுதின ஒரு மகா ரிஷி அவர்.
ஸோ ஒரு முறை என்ன ஆகுது, அந்த பராசர முனிவர் யமுனையில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ யமுனையில் ஒரு போட்டில் போயிட்டு இருக்கார். போயிட்டு இருக்கும்போது அங்கே சத்தியவதி அப்படின்ற ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணோட அந்த போட்டில் வந்து அந்த பெண் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த போட்டை நகர்த்தி போயிட்டு இருக்காங்க. அந்த போட்டில் அந்த பெண்ணோட போயிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது அவருடைய மனசில் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது. நான் வந்து இப்போ இந்த பெண்ணோட ஒரு குழந்தையை உருவாகணும், இந்த ஒரு குழந்தையை உருவாக்கணும் அப்படின்ற அவருக்கு ஒரு எண்ணம் உருவாகுது. எண்ணம் உருவான பின்னாடி அவரே யோசிக்கிறார், சேச்சா எனக்கே இப்படி ஒரு எண்ணம் வருது, நான் ஏன் இப்படி நினைக்கிறேன், இந்த பெண்ணை வந்து நான் இந்த பெண் கூட நான் ஏன் குழந்தையை பத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொஞ்சம் யோசிக்கிறார். யோசிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் அவரே ஞான திருஷ்டியில் பார்க்குறார். ஸோ அவருக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த சமயத்தில் இந்த வேளையில் இந்த பொண்ணுடைய கர்ப்பத்திலிருந்து வியாசர் அப்படின்ற ஒரு அவதாரம், பகவானுடைய அவதாரம் வெளியில் வர்றது, வெளியில் வர இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி மனசில் தோன்றியிருக்கு, என்னுடைய மனசில் பகவான் வந்திருக்கார். ஸோ என் மூலியமாக என்ன இருக்கும், அந்த அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய கர்ப்பத்தில் போய் வியாசர் வெளில வரணும் அப்படின்ற அந்த நியதி இருக்கிறதுனால எனக்கு அந்த மனசில் இந்த இந்த சித்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா அவ்வளோ பெரிய ரிஷிக்கு ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு வந்து அந்த மனசில் மாற்றம் வராது. ஆனால் அங்கே மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவர் புரிய ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணுறார், அந்த பெண்ணிடம் சொல்கிறார், இந்த மாதிரி இந்த சமயத்தில் நீ ஒரு குழந்தை ஈன்றெடுத்த அப்படின்னா உனக்கு பிறக்கூடிய குழந்தை வந்து வியாசதேவர் பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட கேட்குறார். ஸோ அந்த காலத்தில் அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரிஷிகளுடைய காலத்தில் அவங்களுக்கு வந்து உடல் சம்மந்தத்தினால தான் பெண்களை குழந்தைய உருவாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வெறுமன் என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்தினாலே அவங்க என்ன ஆகும், குழந்தைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த சக்தி அவங்களுக்கு இருந்துச்சு, அந்த தேஜஸ் இருந்துச்சு. இன்றைக்கும் நம்ம பண்ண முடியும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, மாடர்ன் சயின்ஸில் என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் டியூப் பேபி உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு அறிவியல் முன்னேற்றத்தில் அவங்க இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா அந்த காலத்தில் கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது, அங்கே பண்ணுறாங்க. ஸோ சத்தியவதி அப்படின்ற அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறார். வியாச இந்த பராசரர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார், உனக்கு ஒரு மகன் உற்பத்தி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஸோ அந்த ஆசீர்வாதத்தில் என்ன ஆகுது, அந்த இடத்துலையே அந்த பையன் தோன்றுறான். இங்கே என்ன பண்ணுறாங்க, வெறுமனே ஒரு வியாஜம்தான், இவனுடைய அப்பா இவனுடைய அம்மா அப்படின்ட்டு வெறுமனே ஒரு உலக வழக்குக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேர் கொடுத்து இவனுடைய அப்பா இவனுடைய என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்து வந்திருக்காரே தவிர வியாசதேவர் வந்து கர்ப்பத்திலேருந்து பிறந்தவர் கிடையாது. நான் சொல்கிறேன் இல்லையா, கிருஷ்ணனுடைய அவதாரத்தில். ஸோ கிருஷ்ணனுடைய அவதாரத்தில் வசுதேவன் மற்றும் தேவகிக்கு என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் வந்து கர்ப்பத்தில் இருந்து வரல, என்ன பண்ணுறாரு, தானாக தோன்றினார், ஜெயிலில் வந்து அப்படி வந்து நின்றார். ஸோ அதே போல தான் இங்கே வியாசர் என்ன பண்ணுறாரு, அந்த சத்தியவதி அந்த அந்த ரிஷிக்கு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கர்ப்பவாசத்துலேருந்து வரல, தானாக என்ன பண்ணுறார், அங்கேருந்து தோன்ற ஆரம்பிக்கிறார் அந்த பராசரருக்கு. ஸோ தோன்றின உடனே 16 வயசு பையனாக நிற்கிறார். அந்த வியாசதேவர் பிறந்த உடனே 16 வயசு பையனாக நிற்கிறார். என்னென்ன நமஸ்காரம் பண்ணுறார், உங்களுக்கு நான் என்ன சேவை பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். கேட்ட உடனே அந்த ரிஷி வந்து அந்த அந்த பெண்ணுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்குறார், நீ இந்த குழந்தையை பெற்றெடுத்ததுனால உன்னுடைய கற்பு போயிடுச்சு அப்படிங்கிறது என்றைக்கும் கிடையாது, ஏன்னா இது உன்னுடைய கற்பையில் தான் இந்த குழந்தை பிறக்கல, இது தெய்வத்தினுடைய சம்மதத்தோடு என்ன இருக்குது, உனக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு, அதனால் இந்த குழந்தையை பெற்றதுனால உன்னுடைய கற்பு போயிடும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய உடம்புலேருந்து அதுக்கு இன்னொரு அந்த பெண்ணுடைய இன்னொரு பெண் பேர் என்ன அப்படின்னா மத்ஸ்யகந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. மத்ஸ்யகந்தி அப்படின்னா எப்போ பார்த்தாலும் மேலே மீன் நாத்தம் அடிச்சுட்டே இருக்குமா, ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த போட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த யமுனையில் வேலை செய்ய அந்த மீன் ஸ்மெல் அந்த உடம்பெல்லாம் இருக்குமா. ஸோ எப்போ வந்து அவங்க இந்த பராசர முனிவருக்கு ஒரு சேவை பண்ணாங்களோ அப்போ என்ன பண்ணுறாங்க, பராசர முனிவர் அந்த அம்மாவுடைய உடம்புடைய துர்நாற்றத்தை போக்கிட்டு சுகந்த கந்தியோடைய ஒரு நல்ல ஸ்மெல் கொடுத்துட்டாங்களாம். ஸோ அந்த அம்மாவுடைய பக்கத்தில் போனாவே அவ்வளோ ஒரு நல்ல வாசம் வர ஆரம்பிக்குமா பராசரனுடைய பாங்கியத்தினால. அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி அவங்க குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க அப்படிங்கிறது மகாபாரதம் போக நமக்கு தெரியும். ஸோ மகாபாரதம் படிக்கும்போது நம்மளுடைய புத்தியை வச்சே நம்ம பார்க்கக்கூடாது. மகாபாரதம் அப்படிங்கிறது இதில் நிறைய இன்ஸ்டன்ஸ் வரும், நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறையா வரும், அதுக்கு பார்த்து நம்ம சாஸ்திரம் அப்படி சொல்லி சொல்கிறோம். சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சொல்கிறதுக்கு பேர் தான் சாஸ்திரம். நம்ம புத்திக்கு உட்பட்ட விஷயத்தை நம்ம கண்ணால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அது நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாமே, அது சாஸ்திரம் சொல்லுன்ற அவசியம் கிடையாது.
இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்மளால புரிஞ்சிக்க முடியாத விஷயத்தை, நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை சொல்றதுக்காக தான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதனால மகாபாரதம் நம்ம படிக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம், அது இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் புரிஞ்சுக்கலாம், ஆனால் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடாது. அது வெறும் கதை, கதை என்ன பண்ணும், கதையாக எடுத்துக்கிட்டு அதில் என்ன அர்த்தம் சொல்ல வராங்க அப்படின்ற அந்த அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, அந்த சத்தியவர்த்த முனிவர், அந்த பராசர முனிவரும் அந்த சத்தியவர்த்தி அப்படின்ற அந்த பெண்ணும் என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு முறை சந்திக்கிறாங்க, குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிஷி அந்த பெண்ணை மறுபடியும் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில். ஸோ அங்கே என்ன பண்ணுறாரு, நான் சொன்ன மாதிரி அந்த வியாசன் என்ன பண்ணுறாரு, தோன்றுனார்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து கர்ப்பத்திலேருந்து வரல, தோன்றுறன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே போல நீங்க மகாபாரதம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல வியாசர் வந்தாலும் வியாசர் வந்தார் அப்படின்னு இருக்காது, வியாசர் தோன்றினார் அப்படின்னு தான் இருக்கும். காரணம் என்னது அப்படின்னா, நம்மளுக்கு விஷ்ணு சாஸ்திரம் சொல்லுது, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம், வியாசர் யார் அப்படின்னா, சாக்ஷாத் விஷ்ணுவுடைய அவதாரம் தான் வியாசர். காரணம் என்ன, ஏன் வந்து வியாசர விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஏன்னா சாஸ்திரம் நமக்கு சொல்லுது, சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். நமக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா, கடைசியில யார் அவதாரம் யார் அவதாரம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான கடைசி பிரமாணம் யாரு, நம்மளுக்கு சாஸ்திரம் தான். ஸோ அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, வியாசர் யார் அப்படின்னா, சாக்ஷாத் விஷ்ணு மூர்த்தியோடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட வியாசரை பத்தி இன்னும் அந்த அந்த மகாபாரதம் என்ன பண்ணுது, இன்னும் கொஞ்சம் புகழ்ந்துட்டு இருந்த வியாசர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு, முதல்ல நம்ம இன்னைக்கு வந்து வியாசரை பத்தி பாத்துறோம், அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம கதைக்குள்ள போகலாம். ஏன்னா வியாசர் அப்படின்றவருடைய குணங்களை தெரிஞ்சிக்காம அவர் எழுதின புஸ்தகம் எப்படி இருக்கும்னு நமக்கு புரியாது. ஸோ முதல்ல நம்ம வியாசரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸோ வியாசர் வந்து 16 வயசு பையனா அங்கே தோன்றுற அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வியாசர் எங்கே பார்த்தாலும் வியாசர் தோன்றினார் அப்படின்னு இருக்குமே தவிர, வியாசர் வந்து நடந்து வந்தார், வியாசர் வந்தார் அப்படின்னு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட வியாசரை பகவான் சாக்ஷாத் விஷ்ணுவா சொல்லி சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய விஷ்ணு அவதாரங்கள்லேயே ரொம்ப சிறந்த அவதாரம் வியாசருடைய அவதாரம் தான் சொல்லி சொல்றாங்க. காரணம் என்னது, ஏன் வியாசருடைய அவதாரம் சிறந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க எல்லா விஷ்ணு அவதாரத்துலையும், யாரும் பதில் சொல்ல முடியுமா, நான் அன்மியூட் பண்றேன், யாரும் பதில் சொல்றீங்களா, இருக்கக்கூடிய அவதாரங்கள்ல ரொம்ப சிறந்த அவதாரம் வியாசருடைய அவதாரம் தான் சொல்லி சொல்றாங்க. நம்மளுக்கு ராம அவதாரம் பார்த்துருக்கோம், கிருஷ்ணனுடைய அவதாரம் பார்த்துருக்கோம், மத்ஸ்ய கூர்ம வராக, நாளைக்கு நரசிம்ம அவதாரம் பார்க்க போறோம், நாளைக்கு வந்து நரசிம்மருடைய தோன்றியனார். ஸோ நாளைக்கு நம்ம நரசிம்மரை பத்தி கேட்போம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய எல்லா விதமான அவதாரங்கள்லையும் வியாசருடைய அவதாரம் தான் சிறந்த அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்னவா இருக்கும், யாரும் சொல்ல முடியுமா, ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? ஓகே, யாரும் கை தூக்கிருக்கீங்க, சுபா, சுஷ்மி, சுபா பத்தி அவங்களே அவங்கள பத்தி அவங்களே எழுதியிருக்காங்க. ஓகே, நான் சொல்றேன், ஒன்ன வரேன். ஓகே, நெக்ஸ்ட் ஹரி கிருஷ்ண முகுந்தன், ஹரே கிருஷ்ணா. ஹா, அவரே இப்பதாரா வேதஞானங்கள் எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது அவர்தான் மாதிரி. ஓகே சரி, பார்க்கலாம் ஒருத்தர் என்னென்ன சொல்றாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் லதா மாதாஜி, சிம்பிள் ஆன்சர் தான் இது, ரொம்ப கஷ்டமானதாக கிடையாது. ஓகே, ஸ்வர்ணாஸ் ஐபேட், யார் இது ஸ்வர்ணாஸ் ஐபேட், எங்க இருக்கீங்க, ஸ்வர்ணாஸ் ஐபேட் அப்படின்னு வந்துச்சு கை, யாரையும் காணோம். ஓகே, அவங்க பேசல. நெக்ஸ்ட் ராதா ராதே கிருஷ்ணா 4G, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, அவங்க ஸ்ரீமத் பாகவதம் தொகுத்து வழங்கியிருக்காரு. ஓகே ஓகே சரி, நான் சொல்லிடுறேன் என்ன விஷயம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஏன் வந்து வியாசரை எல்லா அவதாரத்தை விட சிறந்த அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஏன்னா உங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி தெரியணும் அப்படின்னாலும்,
ராமரை பத்தி தெரியணும் அப்படின்னாலும் விஷ்ணுவை பத்தி தெரியணும் அப்படின்னாலும் இந்த உலகத்தை பத்தி தெரியணும் அப்படின்னாலும் வேதத்தை பத்தி தெரியணும் அப்படின்னாலும் வியாசர்னு ஒருத்தர் இருந்து நமக்கு வேதத்தை தொகுத்து கொடுத்து நமக்கு பாகவத்தை கொடுத்து ராமாயணத்தை கொடுக்கல அப்படின்னா நமக்கு யாரையும் தெரிய போறது கிடையாது, அவங்களை யாரையும் தெரிய போறது கிடையாது. ஸோ அதனால வியாச அவதாரமானது எல்லா அவதாரங்களையும் காட்டிலும் சிறந்த அவதாரம். காரணம் என்னது, அந்த வியாச அவதாரம் ஒன்று இருந்ததுனால தான் நமக்கு வேற அவதாரங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால வியாசோடைய அவதாரமானது விஷ்ணு அவதாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவதாரம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வியாசருடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வியாசருக்கு இன்னொரு பேர் கிருஷ்ணா, ஏன்னா அவர் கருப்பா இருப்பார், கிருஷ்ணர் போல கருப்பா நிறத்த உடையவர், அதனால அவர் பேர் கிருஷ்ணர். ஸோ ஒரே சமயத்தில் ரெண்டு கிருஷ்ணர் இருந்தாங்க இந்த உலகத்துல, ஒன்னு வியாசர் இன்னொன்னு சாட்சாத் கிருஷ்ணர். ஒரு கிருஷ்ணர் லீலைகளை பண்றதுக்காக இருந்தார், இன்னொரு கிருஷ்ணர் அவர் செஞ்ச லீலைகளை எழுதி வைக்கிறதுக்காக இருந்தார். ஸோ அதான் இந்த ரெண்டு கிருஷ்ணருக்குள்ள வித்தியாசம். ஒரு கிருஷ்ணர் யமுனையில விளையாண்டுட்டு இருந்தார், இன்னொரு கிருஷ்ணர் யமுனையிலேயே பிறந்தார். ஸோ அதான் வியாசருக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள ஒற்றுமை. இன்னொன்னு சொல்ல பண்றாங்க அப்படின்னா, அந்த வியாசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வியாசரை வந்து நம்ம பிரம்மான்னு கூட சொல்லலாம்னு சொல்லி சொல்றாங்க. வியாசரை பிரம்மான்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அந்த வியாசர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய மகாபாரத்துல இந்த உலக பிரபஞ்ச தோற்றத்தை பத்தி அவ்வளவு எழுதி வச்சிருக்காங்க. பிரம்மாவுக்கு ஒருவேளை இந்த உலகத்தை எப்படி நம்ம படைக்கணும் அப்படிங்கறது மறந்து போச்சு அப்படின்னு அவர் என்ன பண்ணலாமா, மகாபாரத்தை படிச்சா போதுமா, இந்த உலகத்தை எப்படி படைக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வியாசருக்கு தெரிஞ்சு அந்த பிரம்மாவுக்கே தெரியுமா. ஏன்னா வியாசர் என்ன பண்ணிருக்கார், தன்னுடைய மகாபாரத்துல இந்த உலக தோற்றத்தை பத்தி அவ்வளவு டீட்டெயிலா எழுதி வச்சிருக்காரு. ஸோ யாராவது இந்த உலகம் எப்படி தோன்றுனது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா மகாபாரதம் படித்தாங்கன்னா போதும், இந்த உலக தோற்றத்தை பற்றி வியாசர் அவ்வளோ விஸ்தாரமாக எழுதி வச்சிருக்காரு. இந்த உலகத்திலேயே முதல் முதல்ல இந்த உலகமானது உரண்டை அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஆளுங்க நம்ம மட்டும்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த உலகம் தட்டையானது, நம்ம கப்பலில் போயிட்டே இருக்கோம், போகிற போது ஒரு இடத்துல நம்ம கீழே விழுந்துருவோம், ஏன்னா தட்டையாக திசை நேரம் இங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம், இங்கேருந்து கீழே விழுந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் முதல் முதல்ல எப்ப வேத காலத்திலிருந்து இந்த உலகமானது உருண்டை அப்படின்னு சொன்னது நம்ம சாஸ்திரம் மட்டும்தான். பூலோகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், பூலோகம் அப்படின்னா உருண்டையான லோகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்படி நம்ம கிட்ட அறிவியல் அப்படிங்கிற விஷயமோ, வானவியல் அப்படிங்கிற விஷயமோ, இல்லை பூமி சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயமோ எல்லாமே கொட்டி கடந்திருக்கு, இன்னும் இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு, நம்ம யாரும் அதை படிக்கிறதே கிடையாது. நம்ம யாரும் படிக்கிறதே இல்லாமல் என்ன பண்ணுறோம், அதெல்லாத்தையும் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடும். ஸோ நீங்கள் கதையாக பார்த்தீங்கன்னா வெறும் கதையாகவே தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அர்த்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு அயல் நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கதையை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க சயின்ஸ் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துட்ருக்காங்க, நம்ம அதை எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட இல்லாத சயின்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி வியாசர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த உலக பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி அவ்வளோ எழுதியிருக்காரு. ஸோ பிரம்மாவுக்கே உதவிகரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்காரு. ஸோ அதே போல் விஷ்ணு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அவர் விஷ்ணுவோட அவதாரம், அதனால் அவர் விஷ்ணுன்னு சொல்லி சொல்லலாம். இல்லை அவர் இந்த உலகத்தை காக்கிறார், விஷ்ணு என்ன பண்ணுறார், இந்த உலகத்தை காக்கிறார். ஸோ வியாசர் என்ன பண்ணுறார், இந்த உலகத்தை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார், வேதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கறதுனால இந்த உலகத்தை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லை வியாசர் என்ன பண்ணுறாரா, அவர் சிவன் கூட சொல்லி சொல்லலாம். சிவன் என்ன பண்ணுறார், இந்த உலகத்தை அழிக்கக்கூடியவராக இருக்கார். ஸோ அதே போல் வியாசர் எப்படிப்பட்டவரா, இந்த உலகத்தை அழிச்சிட்டு வரா, எப்படி கண்ணை மூடிக்கிட்டா போதுமா, அவருடைய கண்ணை மூடிட்டா இந்த உலகத்தை அழிச்சிட முடியுமா. காரணம் என்னது, ஏன்னா அவர் கண்ணை மூடிட்டு எழுதுறது நிறுத்திட்டார் அப்படின்னா சாஸ்திரம் கிடைக்காது, சாஸ்திரம் இல்லை அப்படின்னா அந்த உலகம் இயங்க போறது கிடையாது. அதனால அவர் சிவன் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெருமைகளை சொல்லும் போது இந்த விஷயத்த சொல்றாங்க. ஸோ அப்படி இந்த மகாபாரத்தை பத்தி சொல்லும் போது, இந்த மகாபாரத்தை ஒரு மரமா வந்து உருவாக்கிறாங்க. மகாபாரதம்ன்றது ஒரு பெரிய மரமா. இந்த உலகத்துல மனிதன் ரொம்ப கஷ்டப்பட்டு பல காரியங்கள்ல பல விதமான துக்கங்களை ஈடுபட்டு அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து கீழே உட்காரான் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு குளுமை கொடுக்கக்கூடிய ஒரு நிழலை கொடுக்கக்கூடிய மரம் தான் இந்த மகாபாரதமா. ஸோ இந்த உலகத்துல நம்மளும் ஓடி 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 ஓடிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஒரு இடம் ஒரு தஞ்சம் வேணும், ஒரு இடத்துல ரிலாக்ஸா உட்காந்து கொஞ்சம் இளைப்பாரணும் அப்படின்னா, அந்த இளைப்பாரத்துக்கான இடம் தான் மகாபாரதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மரத்தில் வரக்கூடிய பழம் இருக்கு இல்லையா, நம்ம உட்காந்துருக்க அந்த மகாபாரதம்ன்ற மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தில் கிடைக்கக்கூடிய பழம் தான் என்னதான், சாந்தி பருவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த சாந்தி பருவம் அப்படிங்கிறது மகாபாரதனுடைய பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கலாம், சாந்தி பருவம்னா என்னது, அதில் என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் மகாபாரதமானது நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மகாபாரத்தில் எல்லா விதமான
தர்மத்தினுடைய சாரமா இருக்கக்கூடிய ஹரிநாம சங்கீர்த்தனத்துடைய முக்கியத்துவத்தை என்ன பண்றோம் இந்த மகாபாரதத்தில் நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு சாஸ்திரமா இருந்தாலும் கடைசியில் நம்ம எங்க போய் முடிக்கிறோம், கடைசியில் அதனுடைய சாரம் என்ன இருக்கு அப்படின்னா நாம சங்கீர்த்தனம். எந்த சாஸ்திரமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இலக்கியமா இருந்தாலும் சரி, அதனுடைய கடைசி முடிவு எங்க போய் முடியும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம். ஏன்னா இந்த கலியுகத்துடைய தர்மம் தான் அதில் கொண்டு போய் எல்லா சாஸ்திரமும் முடிப்பாங்க. ஸோ அப்படி நாம சங்கீர்த்தனத்துடைய பெருமையை வந்து மகாபாரதம் சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இந்த மகாபாரதமானது வியாசரால எழுதப்பட ஆரம்பிக்குது. எப்படி எழுதுறார் அப்படின்னா, அவர் வந்து எழுதுறதுக்கு முதல்ல ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறார். இந்த மகாபாரதி இவ்வளோ பெரிய கிரந்தத்தை யார் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, கணேசனை தியானம் பண்ணுறார், அங்கே விநாயகர் பெருமான் வந்து சேர்றார். ஸோ அங்கே வியாசர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் ஒரு கிரந்தத்தை பண்ணலான்ட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் எனக்கு எழுதி உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, நான் எழுதுறேன். எங்கே எழுத போகிறோம், மகாபாரதம் எழுத போகிறோம். சரி, ஒத்துக்கிட்டார். எங்கே எழுத போகிறோம் அப்படின்னா, 110,000 ஸ்லோகம் எழுதுறது எத்தனை ஓலைச்சுவடி தேவைப்படும், அத்தனை ஓலைச்சுவடிக்கு அவங்க எங்கே போவாங்க, அந்த ஓலைச்சுவடியை வச்சேன்னா ஒரு வாரத்தில் அந்த ஓலைச்சுவடி மக்கி போயிடும். ஏன்னா ஒரு ஓலை சுவடியில் மேக்ஸிமம் ஒரு 4 ஸ்லோகம் எழுதலாம். ஸோ 4 ஸ்லோகம் அப்படின்னா 110,000 ஸ்லோகம் எழுதணும் அப்படின்னா எத்தனை ஓலைச்சுவடி தேவைப்படும், அதை எப்படி வச்சிருக்க போகிறாங்க, அதை வைக்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். அதனால் என்ன பண்ணாரா, அந்த கணேசன் அங்கே இருக்கக்கூடிய கல் என்ன பண்ணிட்டாரா, செதுக்கி வச்சுட்டாரா. ஸோ இன்னைக்கு போனோம் அப்படின்னா பத்ரிகாசிரமம் அப்படின்ற இடத்துக்கு போனால், ஹிமாலய மலைக்கு போனோம் அப்படின்னா வியாச குஹா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. வியாசர் தங்கியிருந்து மகாபாரதம் எழுதின அந்த இடம் இன்றைக்கும் இருக்குது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த மகாபாரதம் எழுதப்பட்ட அந்த கற்கள்லாம் இன்றைக்கும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவங்க பண்ணிக்கிட்டாங்க, யார், விநாயகரும் வியாசரும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அங்கே வந்து வியாசர் சொல்கிறாரா, நீ ஃபாஸ்ட்டாக எழுதுவியா, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன், நடுவில் என்கிட்ட கேட்ட அப்படின்னு எனக்கு புரியாது, மறுபடியும் சொல்ல மாட்டேன், நீ ஃபாஸ்ட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விநாயகர் சொல்கிறார், நான் எழுதுகிற ஃபாஸ்ட்டுக்கு மேலே சொல்ல முடியுமா, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுவேன், அந்த ஸ்பீடுக்கு என்ன பண்ணும், நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, விநாயகர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுத ஆரம்பிச்சிட்டார். வியாசரால் அந்தளவுக்கு சொல்ல முடியலையா, விநாயகரோட ஃபாஸ்ட்டாக எழுத ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்போது ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்தாங்க. என்ன அக்ரிமெண்ட் வந்தாங்க அப்படின்னா, நான் எதெல்லாம் சொல்கிறனோ நீ முதல்ல புரிஞ்சிக்கிட்டு அது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வச்சுட்டாரு அந்த வியாசர். சரி, ஒத்துக்கிட்டார். ஸோ வியாசருக்கு எங்கேயாவது வெளில போகணும், தண்ணி குடிச்சிட்டு வரணும், இல்லை எச்சி முள்ளுங்கணும், இல்லை ஏதாவது இருமுன்னா கூட என்ன பண்ணுவாரா, ஒரு கஷ்டமான ஸ்லோகத்தை சொல்லிடுவார். விநாயகர் உட்காந்து யோசிச்சுட்டு பாரு என்ன சொல்கிறார் இது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பார். அந்த சமயத்தில் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவார். ஸோ அப்படி வந்து இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளார ஒரு போட்டி, பரஸ்பரம் போட்டியோடு போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஏன் இந்த கதையை சொல்ல வந்தேன், ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விநாயகர் வந்து யார், சிவனுடைய பார்வதியினுடைய பையன். அவர்களுடைய விஷயம் என்னது இங்கே, அவர் என்ன பண்ண போறாரு, அவருடைய கண்டிஷன் என்னது, யாரெல்லாம் வந்து சாரி இந்த மகாபாரத ஸ்லோகத்தை எழுதணும் அப்படின்னா இந்த மகாபாரத ஸ்லோகத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அது உண்மையா இருந்தால் தான் என்ன பண்ணுவார், அவர் எழுதுவார். ஸோ இந்த மகாபாரதத்தில் தான் என்ன வருது, பகவத்கீதை வருது. இந்த மகாபாரதத்தில் தான் விஷ்ணு சாஸ்திரம் வருது. இந்த மகாபாரதத்தில் தான் கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ மகாபாரதனுடைய சாரம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த மகாபாரதம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேதே ராமாயணே செய்வ புராணே பாரதே ததா ஆதவ் அந்தேச்ச மத்தியேச்ச ஹரிஹி சர்வத்ர கீயத்தே. இதுதான் சொல்கிறாங்க, வேதே வேதங்களில், ராமாயணே ராமாயணத்தில், புராணே புராணங்களில், இல்லை பாரதே இந்த மகாபாரதத்தில், ஆதவ் அந்தே மத்தியேச்ச, இந்த நான் சொன்னேன் இல்லையா, இப்படி சொன்னேன் இல்லையா, இது வேதங்கள், ராமாயணம், மகாபாரதம், புராணம், இது எல்லாத்துலேயுமே ஆதவ் ஆரம்பத்திலையும், மத்தியே மத்தியிலையும், அந்தேச்ச இறுதிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கா, ஹரிஹி சர்வத்ர கீயத்தே, ஹரியான பகவான் விஷ்ணுவை பற்றி தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகம் சொல்லுது. இது மகாபாரத ஸ்லோகம் தான். ஸோ இந்த ஸ்லோகத்தை என்ன பண்ணியிருக்கணும், விநாயகர் கண்டிப்பாக கேட்டிருக்கணும், அதை புரிஞ்சிருக்கணும், அது உண்மையாக இருந்தால் தான் என்ன பண்ணிருக்கணும், அவர் எழுதியிருக்கணும் இல்லையா. அது உண்மையெல்லாம் எழுதியிருக்க மாட்டார், நிறுத்திருப்பார். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நிறுத்திருப்பார். ஸோ அதே போல் நம் பகவத்கீதை எங்கே தான் வருது, மகாபாரதத்தில் தான் வருது. ஸோ மகாபாரதத்தில் வரக்கூடிய பகவத்கீதையிலையும் கிருஷ்ணன் சொல்கிறாரு,
நாகம் பிரகாஷ் சர்வசிய இல்ல வந்து மத்த பரதரம் நான்யத்து அகம் சர்வசிய பிரபவகா, நான் தான் எல்லா தேவர்களோட உயர்ந்த தேவன், எனக்கு மேலே யாரும் கிடையாது, எனக்கு சாமாவும் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மகாபாரதத்துல கிருஷ்ணர் சொல்றார், பகவத்கீதையில சொல்றார். சோ இது விநாயகர் கேட்டிருப்பார், கேட்டு அது எப்படி நீங்க சொல்லலாம், எங்க அப்பா இருக்காருல்ல, எங்க அப்பா சிவன் இருக்காருல்ல, அவர் பகவான், அவர் தான் எல்லாத்துக்கும் முழுமுதற் கடவுள் அப்படின்னு அவர் சொல்லி அங்க என்ன பண்ணிருக்கலாம், நிறுத்தியிருக்கலாம். ஆனா அவர் நிறுத்தல. காரணம் என்னது, அவருக்கு நல்லா புரியும் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது கிருஷ்ணர் தான், நாராயணன் தான் அப்படிங்கிறது அவருக்கு புரியும். ஸோ அவங்களுக்குள்ள அங்கே சண்டை கிடையாது, அங்கே வந்து யாரும் சண்டைலாம் போட்டுக்கிறது, தேவர்கள் கூட நான் தான் பெருசு நீதா பெருசு யாரும் சண்டை போட்டுக்கிறது கிடையாது. சாஸ்திரத்தில் ரொம்ப கிளியராக தான் இருக்கு, கிருஷ்ணர் சிவனை வழிபடுறார். காரணம் என்னது, அவர் உயர்ந்த பக்தர், சிவன் கிருஷ்ணர் வழிபடுறார், ஏன்னா தன்னுடைய சுவாமி அவர். ஸோ பகவானுக்கும் பக்திக்குள்ளார அங்கே போட்டி பொறாம கிடையாது, நான் தான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்ற போட்டி கிடையாது. உண்மையில பகவான் என்ன நினைக்கிறாரா, என்னை விட உயர்ந்தவன் யாருன்னா என்னுடைய பக்தன் தான் நினைக்கிறாரா, பகவான் எதை நினைக்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்க எந்த போட்டியும் கிடையாது. ஸோ ஏன் இந்த கதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, மகாபாரதம் எழுதும் பொழுது அந்த கண்டிஷனோட எழுதுறாங்க. ஸோ விநாயகர் என்ன பண்றாரு அங்க, கிளியர் சொல்லிட்டாரு விநாயகர் கிட்ட, கிளியரா சொல்றாரு வியாசர், நீ மகாபாரதத்தை எழுதும் பொழுது புரிஞ்சுக்கிட்டு அது உண்மையா இருந்தா மட்டும்தான் எழுதுன்னு சொல்லி சொல்லிட்டார், அங்க புரிஞ்சுக்கிட்டு எழுதுற. ஸோ அதனால மகாபாரதத்துக்கு யாரடா சாட்சி அப்படின்னா விநாயகர் தான் சாட்சி. மகாபாரதம் உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னா விநாயகர்கிட்ட தான் கேட்கணும். மகாபாரதத்தில் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க போய் விநாயகர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லிடுவார் அது உண்மையா இல்லையான்ட்டு. ஸோ அதனால இப்படி என்ன பண்றாங்க, இந்த மகாபாரத்தை எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மகாபாரதம் என்னெல்லாம் இருக்கு, மகாபாரதத்தில் மொத்தம் 18 பருவங்கள் இருக்கு, 18 அத்தியாயங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம், 18 அத்தியாயங்கள் கொண்டது, அதே 18 காண்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மொத்தம் 98 அத்தியாயங்கள் இருக்கு அதுல. நம்ம பகவத்கீதையில 18 அத்தியாயம் இருக்கு இல்லையா, இங்க வந்து 98 அத்தியாயம். ஸோ முதல்ல நம்ம என்னென்ன பருவம் இருக்கு, 18 பருவம் சொல்லி சொன்னோம் இல்லையா, 18 சாப்டர்ஸ், அந்த சாப்டர்ஸ் என்ன மட்டும் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஆதி பருவ, சபா பருவ, வனப்பருவ, விராட பருவம், உத்தியோக பருவம், பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்ய பருவம், சௌப்திக பருவம், ஸ்திரீ பருவம், சாந்தி பருவம், அனுசாசன பருவம், அஸ்வமேதிக பருவம், ஆசிரமவாசிக பருவம், மௌஷத பருவம், மகாபிரஸ்தானிக பருவம், ஸ்வர்காரோகண பருவம் அப்படின்ட்டு மொத்தம் 18 பருவங்கள் இருக்கா. இந்த 18 பருவத்திலையும் மொத்தம் 98 அத்தியாயங்கள் இருக்கு, மொத்தம் 110,000 ஸ்லோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாபாரதத்தினுடைய ஒரு வெளிப்படை விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரி, இந்த மகாபாரதமானது எப்படி ஆரம்பிக்குது, மகாபாரதத்தை யார் சொல்றாங்க, ஏன்னா மகாபாரதமானது எத்தனையோ வருஷமா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. காரணம் என்னது அப்படின்னா, அன்னைக்கு நிறைய பேர் சொல்றவங்க இருந்தா நிறைய பேர் கேட்கறவங்க இருந்தாங்க, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சொல்றவங்களும் கம்மியாகி போயிடுச்சு, கேட்கறவங்களும் கம்மியாகி போயிடுச்சு. காரணம் என்னது, எல்லாமே பிரிண்டை வந்துருச்சு இல்லையா. அன்னைக்கு என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம சொல்லலை அப்படின்னா அந்த மகாபாரதம் என்னாயிடும், விட்டு போயிடும், அந்த பழக்கம் விட்டு போயிடும், அதை மறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அன்னைக்கு நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா எப்ப புக் வழியில பிரிண்ட் போட்டோமோ அப்ப என்ன நினைக்கிறாங்க மக்கள், மகாபாரதம் இருக்குல்ல, மகாபாரதம் இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, அந்த மகாபாரதத்தை யாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றதே கிடையாது. மேபி அந்த மகாபாரத புக்கை பிரிண்ட் பண்றாங்கல்ல, அந்த பிரிண்ட் பண்ணும்போது அந்த எடிட்டர், மேபி அந்த பிரிண்டர், அவங்களுக்கு பேர் ஃபுல்லா படிச்சிருக்கலாம், அவங்கள தவிர வேற யாரும் இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டாங்க. மகாபாரதம் புக்கு வாங்குவோம், புக் வாங்கி பீரோல வச்சுப்போம், மகாபாரதம் இருக்கா, இருக்கு அவ்வளவுதான், படிக்கிறோமா, படிச்சது கிடையாது, ரொம்ப சோம்பேறியாகி போயிட்டோம். மகாபாரதம் எப்போ பிரிண்ட் ஆகி வந்துச்சோ அதுல இருந்து யாரும் படிக்கிறதே கிடையாது. ஸோ மகாபாரதமானது வெறும் வாக்கு வடிவில் இருந்துச்சு, சொல்லி கேட்டு சொல்லி கேட்டு இப்படி குரு பரம்பரையில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி முதல் முதல்ல மகாபாரதமானது எங்க பேசப்பட்டது, யார் சொன்னாங்க, மகாபாரத்தை வந்து வியாசர் வந்து ஏற்றுட்டார், இப்படி விநாயகர் சொல்ல விநாயகர் எழுத மகாபாரத்தை வியாசர் எழுதி முடிச்சிட்டார். எழுதி முடிச்ச பின்னாடி தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் இந்த மகாபாரத் சொல்லி கொடுத்தார். அதுல ரொம்ப முக்கியமான சிஷ்யர் வைஷம்பாயனர் அப்படின்ற ஒரு சிஷ்யருக்கு சொல்லி கொடுக்குறார். ஸோ அந்த அந்த வைஷம்பாயனர் அந்த ரிஷி என்ன பண்றாரு, இந்த மகாபாரத்தை ஜனமேஜய அப்படின்ற ஒரு ராஜாவுக்கு சொல்றாரு முதல் முதல்ல. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கன்வர்சேஷன் தான். பகவத்கீதை அப்படிங்கிறது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னது, பாகவதம் அப்படிங்கிறது சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவுக்கு சொன்னது, அதே போல மகாபாரதம் ஆனது என்னன்னா ஜனமேஜயருக்கு வைஷம்பாயனர் சொல்றது. ஸோ இந்த கட்டம் எப்படி வந்துச்சு, வைஷம்பாயனர் யாரு, ஜனமேஜயன் யாரு, அங்க மகாபாரதம் எதுக்கு ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஜனமேஜயன் யார் அப்படின்னா, அவர் வந்து
அர்ஜுனனுடைய பேரன், பரீட்சித் மகாராஜனுடைய பையன். ஸோ பரீட்சித் மகாராஜா யாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பரீட்சித் மகாராஜா, பரீட்சித் மகாராஜா வந்து அபிமன்யுடைய பையன். ஸோ அபிமன்யு அப்படிங்கிற வந்தா அர்ஜுனனுடைய பையன், அர்ஜுனுடைய பையன் அபிமன்யு. ஸோ அபிமன்யு தான் என்ன பண்றாங்க, அந்த மகாபாரத போர்ல அந்நியாயமா சுத்தி நிறைய பேர் என்ன பண்றாங்க, கொண்டுறாங்க. ஸோ அந்த அபிமன்யுக்கும் உத்திரைக்கும் பிறந்த பையன் தான் பரீட்சித். அந்த பரீட்சித்துக்கு பிறந்த பையன் தான் யாரு, ஜனமேஜயன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஏன் இந்த ஜனமேஜனுடைய இந்த இந்த மகாபாரதம் சொல்லப்படுது அப்படின்னா, அவர் யஜ்ஞம் பண்றான், ஒரு பெரிய யாகம் பண்றான், சர்ப்ப யாகம் அப்படின்ற ஒரு பெரிய யாகம் பண்றான். அந்த யாகம் பண்ணும்போது அந்த யாகசாலையில இந்த இந்த வைஷ்ணவ பயணம் என்ன பண்றார், இந்த மகாபாரத்தை பேசுறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அந்த யாகம் பண்றான், எதுக்காக அந்த இந்த இந்த யாகம், எதை பத்திய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னானது, இந்த ஜனமேஜயனுக்கு அவனுடைய அப்பா இருக்க. ஸோ அந்த அப்பாவை பத்தி அங்க வந்து கேட்கிறான் இந்த இந்த ஜனமேஜயன், யஜ்ஞம் பண்ணும்போது அவங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சரி, தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க அப்பாவை பத்தி இந்த பையனுக்கு வந்து தெரியாம இருக்கிறதுனால அன்னைக்கு ஒரு ரிஷி சொல்றார், உங்க அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனமேஜனுடைய அப்பாவை பத்தி சொல்றார். அவங்க அப்பா யாருன்னா பரீட்சித், பரீட்சித்து பரீட்சித்து எப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் சொல்லுது. முதல்ல என்ன ஆகுது, ஒரு முறை கிருஷ்ணர் வந்து ரதத்தில் ஏறி மகாபாரத போர்லாம் முடிச்சுட்டு ரதத்தில் ஏறி அவர் ஊருக்கு போறதுக்கு தயாரி போயிட்டு இருக்கார். ஸோ போயிட்டு இருக்கும்போது அவங்க உத்தரை, உத்தரை வந்து என்ன பண்றார், அபிமன்யுடைய மனைவி உத்தரை வந்து ஓடி வரார். ஓடி வந்து கிருஷ்ணர் கிட்ட வந்து சரணாகதி பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அழுகிறார். அழுகும் போது கிருஷ்ணர் பார்க்கிறார். ஸோ ஏன் அழுகுறன்னு சொல்லி கேட்குறார். அதை உத்தரை சொல்றார், இந்த மாதிரி துரோணருடைய பையன் அஸ்வத்தாமன் இருக்கான் இல்லையா, அஸ்வத்தாமன் என்னுடைய கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக, என்னுடைய சிசு, என்னோட வைத்திருக்கக்கூடிய குழந்தையை கலைக்கிறதுக்காக பிரம்மாஸ்திரம் விட்டுட்டார். அந்த பிரம்மாஸ்திரம் நோக்கி வந்துட்டு இருக்கு, என்ன அந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் இங்க ஓடி வரலாம். ஸோ ஓடி வரும்போது அவன் என்ன சொல்றா, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி சொல்ல, என் வைத்திருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாள். காரணம் என்னது, என்ன அம்மாவுடைய அன்பு அப்படிதான் ஆரம்பிக்கும், இன்னும் குழந்தைய பார்க்க கூட கிடையாது. ஆனால் அம்மா நினைப்பாங்க, அம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல, குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. குழந்தை என்றைக்குமே அம்மா அழிக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பொறுப்பு வந்தது இல்லையா, ஒரு பொறுப்புன்னு வந்ததுக்கு பேர் தான் சொல்கிறோம் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு தர்மம், பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வசுதேவனும் தேவகி ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணிட்டு ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு அசைதவா கேட்குது. கம்சன் கிட்ட சொல்றார், கம்சா நீ வந்து கொண்டு போற இல்லையா அவனோட தங்கச்சி, அந்த தங்கச்சிக்கு பெறக்கூடிய குழந்தை தான் உன்னை கொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீர வாக்கு வருது. அந்த அசரீர வாக்கு வந்தவொடனே உடனே என்ன பண்றான், கம்சன் வாழை உருவிட்டு அங்கே அடிக்கு சாகடிக்கு வந்துட்டான். யாரா, தன்னுடைய தங்கச்சியை சாகடிக்கு வந்துட்டான். சாகடிக்கு வந்தாங்க அப்படின்னா அங்கே சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாங்க, பெரிய பெரிய வீரர்கள் இருந்தாங்க, ரிஷிகள் இருந்தாங்க, என்ன பண்றாங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் பயம், கம்சன் அவ்வளோ பயம். ஆனா அங்கே என்ன பண்ணிருக்கணும், அங்கே வந்து இப்போதான் வசதி என்ன பண்ணிருக்காரு, கல்யாணம் பண்ணிட்டு வரார். இன்னும் அந்த அந்த தன்னுடைய மனைவி கூட இன்னும் குடும்பம் நடத்தவே கிடையாது, ஒரு நாள் படுத்துக்கல. பட் இருந்தாலும் அந்த வசதி என்ன பண்ணுறாரு, கம்சனை பிடிச்சி நிறுத்துறான், இல்லை கொல்லாதன்னு சொல்லி சொல்கிறான். அவனுக்கு என்ன பொறுப்பு வரணும், ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு வரோம், நான் போய் அதை ஏன் காப்பாற்றணும் அப்படின்னு அவன் நினைக்கலையா. நான் எப்போ அவளுடைய கையை பிடிச்சனோ அப்போ என்னுடைய பொறுப்பு, அவளை பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்றத நினச்ச நிறக்க ஆரம்பிச்சிட்டான். கல்யாணம் பண்ணி சேர்ந்து ஒரு 50 வருஷம் வாழ்ந்தால் தான் என்னுடைய மனைவி அப்படிங்கிறது கிடையாது, இல்லை இல்லை, சாஸ்திர பிரகாரம் அக்னி முன்னாடி நான் சாட்சி கொடுத்து என்ன பண்ணுறேன், சத்தியம் பண்ணி இவருடைய மனைவியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா அப்பயே நம்மளுக்கு அந்த பொறுப்பு வந்துடுது. அதுக்கு பேர் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தர்மம் அப்படிங்கிறது பொறுப்பை ஏற்றுக்கிறது. ஸோ இந்த தர்மமானது என்ன ஆகணும், என்னுடைய மனசுலையும் வரணும். ஸோ ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த பரீட்சித் மகாராஜா அந்த உத்தரவை வந்து அங்கே வந்து அழுகுற சொல்லும்போது என்ன பண்ணுறார், கிருஷ்ணர் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை தன்னுடைய அந்த உத்தரனுடைய கர்ப்பத்தில் போய் அந்த பிரம்மாஸ்திரத்தை நீக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த பரீட்சித் மகாராஜா வெளில பிறக்கிறார். பரீட்சித் யாருன்னு சொல்லியிருக்கேன், பரீட்சித் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய பேரன்னா பரீட்சித், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அர்ஜுனனுடைய பேரன் பரீட்சித், அவன் கர்ப்பத்திலே இருக்கும்போது அவனை கொல்றதுக்காக துரோணனுடைய பையன் வில்ல விடுறான், அம்ப விடுறான், பிரம்மாஸ்திரத்தை விடுறான், அதுலேருந்து காப்பாற்றி கிருஷ்ணர் அவனை வெளில கொண்டு வந்துட்டார். இந்த பரீட்சித் என்ன பண்ணுறான், வெளில பிறந்த பின்னாடி சுற்றி சுற்றி பார்க்குறான், எப்படி பார்க்குறானா, குழந்தை வந்து பார்க்குது, கண்ணு முகம் பார்க்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பிறந்த குழந்தை எந்த முகமும் பார்க்காது, பிறந்த குழந்தை கண்ணு மூடிட்டே தான் இருக்கும். ஒரு ஒரு மாதம் 2 மாதம் போன பின்னாடி என்ன பண்ணும், குழந்தை முகத்தையே பார்க்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பரீட்சை அப்படி கிடையாது, பிறந்தவொடனே முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறானா, என்ன முகத்தை பார்க்குறானா,
நான் கர்ப்பத்துல இருக்கும்போது என்ன ஒரு பகவான் வந்து காப்பாத்தினார் இல்லையா, ஒரு புருஷன் வந்து காப்பாத்தினார் இல்லையா, அவர் எங்கேயாவது இருக்காரா இங்க வெளியில அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல. யாரை பார்க்கறாரு, அவரு கிருஷ்ணரை பார்க்கறாரு. ஏன்னா கிருஷ்ணர் தான் அந்த வயிற்றுல இருந்து அந்த பரீட்சத்தை காப்பாத்தி கொடுத்தார். ஸோ அந்த கிருஷ்ணர் இங்க இருக்காரான்னு சொல்லிட்டு அந்த பையன் பாக்குறான, எல்லாத்தையும் பரீட்சை பண்ணி பாக்குறான். பரீட்சைனா தேர்வு பண்ணி இப்படி டெஸ்ட் பண்ணி பாக்கறான், இவரா 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 இவரான்னு சொல்லி பாக்குறான். ஸோ அதுக்கு பேர் தான், அதனால அவருக்கு பேர் என்ன சொல்றோம், பரீட்சத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம். பரீட்சை பண்ணி பார்த்ததுனால அவருக்கு பேரு பரீட்சத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவர் வந்து அர்ஜுனோடைய பேரனா இருந்ததுனால அவ்வளவு பெரிய பக்தரா இருந்தார். அவருடைய அவருடைய நாட்டுல எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்ன முன்னாடியே சொன்னேன், அவருடைய நாடு அப்படிங்கிறது மொத்த உலகம், பரத கண்டம் அப்படிங்கிறது மொத்த உலகத்தை தான் அவருடைய அவருடைய நாடுன்னு சொல்லி சொல்றோம். அதுதான் வந்து மகாபாரத்தில் சொல்லக்கூடிய, மகாபாரத்தில் இந்த மொத்த உலகமும் பரத கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தனித்தனி நாடுகள்லாம் கிடையாது, தனித்தனி கண்டங்கள்லாம் கிடையாது, ஒரே ஒரு கண்டம் தான் பரத கண்டம் தான். ஸோ அப்படி அவர் என்ன பண்ணாரு, அந்த பரீட்சித் மகாராஜ் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தை அவ்வளவு தர்மத்தில் வச்சு என்ன பண்ணுறாரு, பாதுகாத்துட்டு இருக்காரு. ஒரு ஒரு கலியினுடைய ஆதிக்கமே இல்லாமல், கலியுகம் தான் அது, ஆனால் கலியுகத்தோட ஆதிக்கமே இல்லாமல் அப்படி இந்த உலகத்தை பராமரிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அவருக்கும் அந்த கலியினுடைய பிரபாவம் ஏற்பட்டு ஒரு ரிஷி கிட்ட போற, ரிஷியோட வீட்டுக்கு போறார். அங்க வந்து அவர் வந்து கொஞ்சம் தண்ணி கேட்கிறார். அந்த ரிஷி வந்து தியானத்தில் இருக்கார். ஸோ அந்த ரிஷி வந்து இவரை கண்டுக்கவே கிடையாது. ஸோ ரிஷியை நம்மளை கண்டுக்கவே கிடையாது, நம்மளுக்கு வந்து அவமானப்படுத்துற என்ன பண்றான் இவன் பரீட்சித்து, அந்த ரிஷி அவமானப்படுத்துற நினைச்சிட்டு ஒரு செத்த பாம்பு எடுத்து அந்த ரிஷியனுடைய கழுத்துல போட்டு இவன் வந்துட்டான். கொஞ்ச நேரத்துல அந்த ரிஷி எந்திரிச்சிட்டார், தியானத்துல இருந்து எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சோடனே பாக்குறாரு, கழுத்துல பாக்குறாரு, இதோ பாம்பு கிடக்கு, செத்து போன பாம்புடைய உடல் கிடக்குது. ஸோ அந்த ரிஷி பார்க்குறாரு, யார் இது பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியுது, இந்த மாதிரி பரீட்சை தான் வந்திருக்காரு, அவர் தான் இப்படி அவமானப்படுத்திட்டு போயிருக்கான்னு தெரியும். ஸோ அந்த ரிஷியனுடைய அந்த அவர் வந்து பிராமணாக இருக்கிறதுனால அந்த ரிஷிக்கு உண்டான ஒரு ஒரு முக்கியமான குணம் என்னது, பொறுமையாக இருக்கிறது, சகிப்புத்தன்மையோடு இருக்கு. அவர் என்ன பண்ணுறார், ரிஷி பரவாயில்ல தெரியாமல் போட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் சகிச்சுக்கிட்டார். ஆனால் அந்த ரிஷியனுடைய பையன் ஒருத்தர் இருக்கான், ஸ்ருங்கி அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு கோபம் வந்துருச்சு, எங்கள் அப்பா அவனை அவமானப்படுத்திட்டு போயிட்டியா, எங்கள் அப்பா அவமானப்படுத்துகிற நீ இன்னும் ஏழே நாளில் பாம்பு கடிச்சு செத்துருவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டான். யாருக்கு, பரீட்சத்துக்கு சாபம் கொடுத்துட்டான். ஸோ பரீட்சத்துக்கு இன்னும் ஏழே நாளில் இறப்பு அப்படிங்கிறது வரப்போகுது அப்படின்ற விஷயம் தெரிய வருது. தெரிய வந்துச்சு அப்படின்னா அவனால் கண்டிப்பாக இதை வந்து நிறுத்த முடியும். ஏன்னா கர்ப்பத்திலேயே அவன் வயிற்றில் இருக்கும்போதே பிரம்மாஸ்திரம் வரும்போது என்ன பண்ணிட்டான், குழச்சிட்டு வெளில வந்துட்டான். ஸோ அவனுக்கு இந்த பாம்பு கடிச்சு போகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவன் என்ன பண்ண முடியும், இந்த சாபத்துலேருந்து வெளில வர முடியும். ஆனால் அந்த பரீட்சித் மகாராஜ் என்ன பண்ணாரா, போதும், நான் இத்தனை வருஷம் இந்த உலகத்தில் இருந்து ஆட்சி செஞ்சு இந்த உலகத்துடைய தொடர்பில் இருந்தது போதும், பகவான் எனக்கு என்ன பண்ணிருக்கா, ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கார், எனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தா தான் என்ன பண்ணுவேன், நான் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுவேன். பிரச்சனையே கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன், நான் பாட்டு இந்த உலகத்தில் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்மளுக்கு ஒரு அடி கொடுக்குறாரு, ஒரு பிரச்சனை கொடுக்குறான்னா காரணம் என்னது, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஓகே பகவான் நம்மளை வேற ஏதோ பண்ண சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் இனிமேல் நான் ஆட்சி செஞ்சது போதும், எனக்கு இன்னும் ஏழே நாள் இருக்குது, இந்த ஏழே நாள் நான் போய் என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன பண்ணிடுறேன், ஆன்மீகத்துக்கு மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு கங்கை கரைக்கு வந்துட்டேன். கங்கை கரைக்கு வந்த பின்னாடி இவ்வளோ பெரிய ராஜா கங்கை கரையில் வந்து விரதம் இருந்து உயிரை விட போகிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவுடனே எல்லா ரிஷிகளும் வராங்க, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரிஷிகளும் அங்கே வந்து சேர்றாங்க. அங்கே வந்து சேரும்போது அங்கே வந்து நிறைய பேர்கிட்ட அவர் கேள்வி கேட்குறாரு, இறக்கும் தருவாயில் இருக்கும்போது ஒருத்தர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறார். அதுக்கு சுகதேவ கோஸ்வாமி அப்படின்றவர் தான் என்ன சொல்கிறார், பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். சுகதேவ கோஸ்வாமி யார் அப்படின்னா, வியாசருடைய பையனா சுகதேவ கோஸ்வாமி. ஸோ பராசரருடைய பையன் வியாசர், வியாசருடைய பையன் சுகதேவ கோஸ்வாமி. அந்த சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்ணுறாங்க, பாகவத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இப்படி தான் பாகவதம் பிறந்தது, இன்னும் பாகவத கதைக்கு போல இருப்பேன். ஸோ அந்த பரீட்சித் மகாராஜுக்கு என்ன சொல்கிறாரு, இன்னும் ஏழே நாளில் தக்ஷன் அப்படின்ற ஒரு பாம்பு கடிச்சு அந்த பரீட்சித்து இறந்து போயிடுமா அப்படின்ற ஒரு சாபம் கிடைக்குது. இந்த சாபத்தை கேள்விப்பட்ட உடனே ஒரு ரிஷி கஷ்யப்பர் அப்படி ஒரு ரிஷி இருக்காராம். அந்த ரிஷி என்ன பண்ணுறாரு, கிடுகிடுகிடுன்ட்டு அந்த பரீட்சித்த மகாராஜை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்காரு. எதுக்கு போகிறாருன்னா, அவர்கிட்ட மந்திரம் இருக்கான், அந்த மந்திரத்தை சொன்னார் அப்படின்னா அந்த பாம்புனுடைய விஷத்தை முறைக்க முடியுமா, இந்த மந்திரத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்யப்பர் போயிட்டு இருக்கார். ஸோ போயிட்டு இருக்கும்போது இந்த தக்ஷன் அப்படின்ற பாம்பு, இந்த தக்ஷனுடைய விஷத்தினால தான் இந்த பாம்பு கடிச்சு தான் அவர் சாக போகிறார், யாரும் பரீட்சித்து சாக போகிறார். ஸோ இந்த தக்ஷன் என்ன பண்ணுறான், நடுவில் பார்த்து நிறுத்துறான். தக்ஷகன் அப்படின்ற பாம்பு என்ன பண்ணுறான், எங்கே போகிறீங்க சுவாமி அப்படின்னு கேட்குறான். அவர் கஷ்டப்பட சொல்கிறார், நான் போய் பரீட்சித்தை பார்க்க போகிறேன். எதுக்கு, இல்லை அவர் வந்து தக்ஷகன்ற பாம்பு கடிச்சு சாக போகிறாரு, என்கிட்ட மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லி அவருடைய சாவை நிறுத்த போகிறேன். அப்படியா, அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது,
ஏன்னா அந்த பாம்பு ரொம்ப பொல்லாத பாம்பு, அந்த பாம்புடைய சக்திக்கும் உங்களோட சக்திக்கும் எப்படி நீங்க ஒப்பிட முடியும்? அந்த பாம்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, இல்ல என்கிட்ட அதுக்கு மேல சக்தி இருக்கு, நான் என்ன பண்ணிடுவேன், கண்டிப்பா பரீட்சத்தை பொழைச்சி அடைச்சிருவேன். அப்படியா? நான் தான் தக்ஷகன், நான் தான் அந்த பாம்பு, நான் தான் போய் என்ன பண்ண போறேன், அந்த பரீட்சத்தை சாகடிக்க போறேன், நான் தான் அந்த தக்ஷகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தக்ஷகன் சொல்றானா. அப்புறம் அந்த பாம்பு சொல்லுது, நான் என்னுடைய சக்தியை காட்டுறேன், உங்களால என்ன என்னோட சக்தியை நிறுத்த முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தக்ஷகன் சொல்றான். சரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன பண்றான், போய் ஒரு ஆலமரத்தை போய் கொத்துறான் தக்ஷகன். இந்த ஆலமரத்தை கொத்தின உடனே பெரிய ஆலமரம் அப்படியே பொசுங்கி போய் கருத்து போயிடுச்சான். ஏன்னா தக்ஷனுக்கு அவ்வளவு வந்து சக்தி இருக்கு அந்த பாம்புக்கு. ஸோ என்ன பண்ணுறாரு அந்த ரிஷி கஷ்யபர், என்ன பண்ணுறாரு அந்த மரத்து பக்கத்தில் போய் ஏதோ மந்திரம் சொல்கிறார். சொன்ன பின்னாடி அந்த மரம் மறுபடியும் பல பல பலபலன்ட்டு புதுசாக என்ன ஆயிடுச்சான், எல்லாமே பச்சை பசையில் வந்துடுச்சான். அந்த தக்ஷகன் ஆச்சரியப்படுறான், அடே பரவாயில்லையே உங்களுக்கு இவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் எதுக்காக இதை பண்ண போகிறீங்க? நான் ஏன் இதை பண்ண போகிறேன், ராஜா கிட்ட போய் ஏதாவது உதவி பண்ணால் நமக்கு ஏதாவது உதவி பண்ணுவார், அதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த கஷ்யபர் வந்து புரிஞ்சுக்கிட்டார், என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, இது கடவுளோட ஏற்பாடு, இது பகவானோட ஏற்பாடு, இப்படி பரீட்சித் மகாராஜா இறந்தாதான் அங்க வந்து பாகவதம் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்பொழுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறார் கஷ்யபர், அவர் மந்திரம் உபயோகப்படுத்தாம என்ன பண்ணுறார், திருப்பி போயிட்டார். ஸோ ஏழு நாள் முடியுது, ஏழு நாள் முடிஞ்ச உடனே அந்த தக்ஷகன்ட்ட வந்து பாம்பு கடிக்கிறார், பரீட்சித் மகாராஜா இறந்து போயிட்டார், உயிரை விட்டுட்டார். ஸோ இது வந்து கதை, இதுதான் கதை. ஸோ இது வந்து அந்த ஜனமேஜயருக்கு அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து இறந்து போயிட்டாருப்பா, இப்படி தான் உங்கள் அப்பா இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனமேஜருக்கு சொல்கிறார். சொன்னவுடனே ஜனமேஜன் கேட்குறான், எங்கள் அப்பா இவ்வளோ நல்லவராக இருந்து, இவ்வளோ தர்மத்தை கடைபிடிக்கிறவராக இருந்து, இவ்வளோ கிருஷ்ண பக்தராக இருந்து ஒரு பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்கார். சரி எங்கள் அப்பா எதனால் இறந்து போனார் முக்கியம் கிடையாது, ஆனால் அந்த பாம்பு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கு என் குடும்பத்துக்கு, நான் அந்த பாம்பை விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், உடனே ஒரு யஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். யஜ்யம் எதுக்கு, உலகத்தில் இருக்க பாம்பை எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யஜ்யம் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணார், ரிஷிகள்லாம் கூப்பிட்டாரு, பெரிய கொட்டக்காய் போட்டார், பந்தல்லாம் போட்டார், பெரிய யஜ்யம் கொண்ட வச்சாரு, யஜ்யம் பண்ண சொல்லிட்டார். ரிஷிகள் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ரிஷிகள் என்ன பண்ணுவாங்க, நல்லது பண்ணுறதுக்கும் யஜ்யம் பண்ணிடுவாங்க, யாராவது முடிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் யஜ்யம் பண்ண தயாராகிட்டாங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாரும் யஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே யஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க, ஒவ்வொரு யஜ்யமாக சொல்லி ஒவ்வொரு மந்திரமாக சொல்ல சொல்ல நல்லா என்ன ஆகுது, உலகத்தில் இருக்க எல்லா பாம்பு வந்து அவங்க ஒரு பாம்பை பேர் சொல்லி யஜ்யம் பண்ணாங்க அப்படின்னா அந்த பாம்பு என்ன ஆகுமா, வந்து யஜ்யம் பண்ணத்தில் விழு பொசுங்கி போயிடும். ஸோ அவங்க மந்திரம் சொல்ல 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 என்ன ஆகுது, இந்த இந்த ஜாதி பாம்பு வா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த ஜாதி பாம்பு எல்லாம் வந்து அந்த யஜ்யத்தில் விழுவும் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஜாதி பாம்பெல்லாம் வாங்கன்னு சொல்லி சொல்லும் போது அந்த ஜாதி பாம்பெல்லாம் வந்து விழும் பொசுங்கி போயிடும். ஸோ இப்படி என்ன பண்ணுறாங்க, அவங்க அநேகமான பாம்புகள் என்ன பண்ணுறாங்க, வர சொல்லி அந்த பாம்பு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காரு. மொத்த பாம்பு உலகமே, இந்த உலகத்திலிருக்கூடிய பாம்பு இனமே அழிய போகிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, அவ்வளோ பாம்பு எரிச்சிட்டு இருக்காங்க, ஒரே ஜெய ஜெயஜன் எரிச்சிட்டு இருக்கு, எல்லாம் பாம்பு எரிஞ்சு நாத்தம் அடிக்குது. ஜனமேஜன் பார்த்துட்டு இருக்கான், சவாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கான், பாம்பு எல்லாம் எரிஞ்சு போயிட்டு இருக்கு. ஸோ எரிஞ்சு போயிட்டு இருக்கா அப்படின்னா, அங்கே ஒரு ரிஷி ஒருத்தர் வர்றார். அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பேரு ஆஸ்திகர் அப்படின்ற ஒரு ரிஷி. அந்த ஆஸ்திகன் ரிஷி வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பாம்பை அழிக்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஏன், காரணம் என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார், இந்த எதுக்காக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு முன்னாடி அந்த ஜனமேஜன் கேட்குறான், அந்த எந்த யஜ்யம் பண்ணுறாங்களே அந்த ஜனமேஜன் கேட்குறான், எல்லா பாம்பும் எரிஞ்சிருச்சா, ஆல்மோஸ்ட் எரிஞ்சிருச்சு சுவாமி. அந்த தக்ஷன் எரிஞ்சானா, எங்கள் அப்பாவை கொண்டாலே அந்த பாம்பு வந்து எரிஞ்சிச்சா, அந்த பாம்பு வரல. ஏன், ஏன்னா அவன் இந்திரனை போய் ஆசிரம் எடுத்துக்கிட்டான், அவன் இந்திரனுடைய தஞ்சம் எடுத்துட்டான். ஸோ இந்திரன் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு என்ன பண்ணு, நீ இந்திரனையும் சேர்த்து எரிச்சிட்றான்ட்டானா. ஸோ இந்திரனையும் சேர்த்து எரிச்சுன்னு சொன்ன உடனே அந்த 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 ரிஷிகள் என்ன பண்ணிட்டாங்க, யஜ்யம் பண்ணுறவங்க இந்திரனையும் கூப்பிட்டாங்க. ஸோ இந்திரனையும் சேர்த்து இருக்குது அந்த மந்திரம், ஏன்னா அன்னைக்கு பிராமணர்களுக்கு அவ்வளோ சக்தி இருந்துச்சு, அவங்களுக்கு மந்திரத்தில் அவ்வளோ அவங்களுடைய மந்திரத்தில் தேவர்கள்லாம் கட்டுப்பட்டு இருந்தாங்களாம். ஆவாகயாமி இந்திர ஆவாகயாமின்னு வந்து தான் ஆனுவான், அங்கே வந்து உட்காந்துப்பாங்க, இந்திர விசர்ஜயாமின்னு சொல்லாம் போயிடுவாங்களாம். ஸோ அப்படி வந்து ரிஷிகள் வந்து அவ்வளோ தூய்மையாக இருக்கும் பொழுது அவங்களுடைய மந்திரத்துக்கு அவ்வளோ கட்டுப்பட்டிருந்தாங்க தேவர்கள்லாம். இன்னைக்கு இருந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராமணர்கள் போல கிடையாது, அன்னைக்கு இருந்த பிராமணர்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தாங்க உண்மையாலுமே. ஸோ அப்படி என்ன பண்ணிட்டாங்க, அந்த இந்திரனையும் சேர்த்து இழுத்து எப்படியா அந்த நெருப்பில் போட்டு பொசிக்கணும் அந்த தக்ஷனோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மந்திரத்தை கூப்பிட்றாங்க, வர முடியல, இந்திரோட சேர்த்து இழுத்து. ஸோ அப்போ என்ன ஆகிறாரு, ஆஸ்திகர் அப்படின்ற ஒரு ரிஷி ஒருத்தர் வராரு. அந்த ரிஷி வந்து என்ன பண்ணுறாரு, இந்த அந்த ரிஷி வந்து
அந்த ஜனபேஜன் கிட்ட வந்த உடனே ஜனபேஜன் எந்த எந்திரிச்சு பார்க்குறான். இந்த ஆஸ்திகர் அப்படின்ற ரிஷி வந்து ரொம்ப தேஜஸோட ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸோட பண்ணுறாரு, அங்கே வந்து சேர்றார். அந்த அந்த ஜனபேஜன் என்ன பண்ணுறா, எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி யாருன்னு தெரியலையே, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆஸ்திகர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ அழகாக பேசுகிறாரு. நான் பேச்சு தான் எல்லாமே இருக்குது, ஒன்றும் கிடையாது. நம்ம நல்லா பேசணும் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை சாதிச்சிடும். நல்லா பேசலை அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் கிட்ட கூட நீங்கள் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது இல்லையா. நல்லா பேசணும் என்ன பண்ணணும், யாராக இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், அவங்கள கவர் பண்ணிடலாம். வெறும் பேச்சுனால என்ன பண்ணா, ஹிட்லர் உலகத்தையும் ஆட்டி பிடிச்சிட்டு இருந்தான். ஜெர்மனில் என்ன பண்ணான்னா, இந்த வேர்ல்டு வார் 2 நடத்தும் போது அந்த ஜெர்மன்ஸ் என்ன பண்ணான்னா, தன்னோட பேச்சு சக்தினால என்ன பண்ணா, அவங்கள கவர்ந்து வச்சிருந்து அவ்வளோ பெரிய உலக போரை நடத்தினான். அவனுக்கு பேச்சு சக்தி அப்படி இருக்குமா. ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணணும், பேச நல்லா தெரியணும். முதல்ல பேச கற்றுக்கணும், எப்படி பேசணும் அப்படின்னு, யார்கிட்ட எப்படி பேசணும் கற்றுக்கணும். ஸோ என்ன பண்ணுறாரு, இந்த ஆஸ்திகர் அப்படின்ற ரிஷி அங்கே போகிறார். இந்த ஆஸ்திகர் ரிஷி யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மறுபடியும் அந்த கதை சொல்கிறாங்க. இந்த ஆஸ்திகர் ரிஷி யார் அப்படின்னா, அவர் வந்து ஜரத்காரு அப்படின்ற ஒருத்தருடைய பயணம். ஜரத்காரு அப்படின்ற ஒரு ரிஷி இருந்தார். அந்த ஜரத்கார் என்ன பண்ணுறார், அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரி. அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவார், ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு தபஸ்யெல்லாம் பண்ணிட்டு போயிட்டுருப்பார். ஸோ போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வந்தார். அந்த இடம் மொத்தம் இருட்டாக இருக்கு, யாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஆஹா ஐயையோ அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த ஜரத்காரு அப்படின்ற கேட்குறாரு, யார் அழுகுறாங்க, எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியலையே, எதுக்காக அழுகுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்களாம். ஸோ அப்போ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, நாங்களாம் வந்து பித்திருக்கள், நாங்களாம் வந்து பூதங்கள்லாம் தெரிஞ்சிகிட்டு இருக்கோம். எனக்கு பிறந்த பையனுடைய பேரங்கள் என்ன பண்ணல, எங்களுக்கு அந்த பிண்டம் சமர்ப்பிக்கலை. அந்த கடைசியில் இறந்தவங்களுக்கு பிண்டம் சமர்ப்பிக்கும் இல்லையா, அந்த பிண்டம் கொடுக்காதனால நாங்கள் எல்லோரும் இங்கே பூதங்கள்லாம் தெரிஞ்சிகிட்டு இருக்கோம். யார் உங்களுடைய அப்படிப்பட்ட உங்களுடைய பேரன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய பேரனுடைய பேர் ஜரத்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். ஸோ அவன் சொல்கிறான், ஆஹா தப்பு பண்ணிட்டேனே, நான் தான் அந்த ஜரத்காரும், எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நீங்களாம் அப்படி கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய சுகம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு நான் பாட்டும் ஊரில் சன்னியாசம் சுற்றிட்டு இருந்தேன், இப்போ நான் தப்பு பண்ணவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், உடனே போய் கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணுறான். கல்யாணம் பண்ணிட்டா தான் அவன் என்ன பண்ண முடியும், பிண்டா சமர்ப்பிக்க முடியும். சன்னியாசியாக இருந்தால் ரிஷியாக இருந்தால் சமர்ப்பிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ணுக்கு நினைக்கிறான். ஸோ என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ணுறதுக்கு போனால் அப்படின்னா, இன்றைக்கி நர்மதான்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, நர்மதா நதின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த நர்மதா நதியுடைய பொண்ணை கல்யாணத்துக்கு போய் கேட்குறான். அந்த நர்மதா நதியோட பொண்ணு பேர் என்னது, அந்த பொண்ணு பேர் ஜரத்காரு. ஸோ ஆம்பளை ஜரத்காரும் பெண் ஜரத்துக்கு வர கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க ரெண்டு பேர் பேரும் ஜரத்காரு தான். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பையன் தான் யார், இந்த ஆஸ்திகர் அப்படின்ற பையன். ஸோ இவருக்கு வந்து அந்த நாகத்தோட கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா நர்மதா யார் அப்படின்னா, அந்த நர்மதா அப்படிங்கிறது நாக கன்னியங்களுடைய தங்கச்சியம், நாகர்களுடைய தங்கச்சி தான் நர்மதா. ஸோ இப்போ என்னிட்டு இருக்கு, இந்த ஜனமேஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உலகத்தில் இருக்க எல்லா பாம்பையும் அழிச்சிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அந்த நாகங்கள்லாம் போய் சொல்லுதான், நீ கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதான். ஸோ அதை நிறுத்தத்துக்காக வந்திருக்கார் ஆஸ்திகர் அப்படின்ற அந்த ரிஷி வந்திருக்கார், அந்த யாகத்தை நிறுத்தத்துக்காக வந்திருக்கார் ஜனமேஜர்கிட்ட பேசி. ஸோ அந்த அந்த ஆஸ்திகர் வந்து இங்கே பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேசுறாரா, சொல்கிறார், ராஜா ராஜாவே, உங்களை போல ஒரு ராஜா யாராவது இருப்பாங்க இந்த உலகத்தில், இங்கே எவ்வளோ ஒரு நல்ல ராஜா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இந்த உலக நன்மைக்காக இவ்வளோ நல்லா பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புகழ்ந்து பேசினார். புகழ்ந்து பேசினதில் அந்த ராஜா ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டார். திருப்தி அடைஞ்சவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு என்ன வேணும் சுவாமி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வர வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யஜ்ஞத்தை நிறுத்துறோம், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த நாகத்தை சாகடிக்கிறீங்க அந்த யாகத்தை நிறுத்துறோம். ஏன்னா மாட்டிக்கிட்டார், ஏன்னா ஒரு வார்த்தையை கொடுத்தானா அந்த வார்த்தை பிரகாரம் நடந்துக்கணும். ஒரு முறை ராஜா ஒரு வார்த்தை கொடுத்தானா கண்டிப்பாக அதை நடந்துப்பார். என்ன பண்ணுறார், வார்த்தையை கொடுத்துட்டார், என்ன பண்ண சொல்லி கேட்டார், சொல்லிட்டார், நீ எங்கேயத்தை நிறுத்த சொல்லி சொல்ல நிறுத்திட்டார். யார் சொல்லி நிறுத்தாத அந்த ஜனமேஜர் இவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக எங்கேயத்தை நிறுத்திட்டார். நிறுத்தின பின்னாடி அவர் கேட்குறாரு, சரி நான் எங்கேயத்தை நிறுத்திட்டேன், ஆனால் இந்த பாம்பெல்லாம் இவ்வளோ இருக்குது, இந்த பாம்பனால் நிறைய பேர் இறந்து போகிறாங்களே, இந்த பாம்பனை அழிக்கணும்னா இந்த எங்கேயே பண்ண ஆரம்பித்தேன், ஸோ இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த பாம்பு இனிமேல் நான் ஒரு 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 நியதி கொண்டு வந்துடுறேன், இந்த உலகத்தில் ஒரு ரூல் கொண்டு வந்துடுறேன், இனிமேல நீ பாம்பு புத்தில் உட்காந்தே உட்காந்துருந்தாலும் பாம்பு புத்திலே தலை வச்சு படுத்திருந்தாலும் உனக்கு விதி இருந்தால் மட்டும்தான் அந்த பாம்பு கடிக்கும், இல்லைன்னா உனக்கு பாம்பு எதுவுமே பண்ணாது. பாம்புக்கு நம்மளை பார்த்தா பயம், நமக்கு பாம்பு பார்த்தா பயம், நம்மளை பார்த்து பாம்பு ஓடி போயிடுது, நம்மளை பாம்பு பார்த்து ஓடி போயிடும். பட் உண்மையில் நம்மளுக்கு விதி இருந்துச்சுன்னா அது எங்கே இருந்தாலும் அது கடிச்சிடும். விதி இல்லைன்னா
நீங்க காட்டிலேயே படுத்திருந்தா நம்மளும் பார்த்துருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய பேர் காட்டிலே சுத்திட்டு இருப்பாங்க, ஒண்ணுமே ஆகாது. ஒருத்தன் எங்கேயோ அப்பார்ட்மெண்ட்ல வீட்டில் உட்காந்துருப்பான், அவன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் தான் வருது. ஸோ காரணம் என்னது, அந்த பாம்புக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு வரம் இருக்கு, நமக்கு விதி இருந்தால் மட்டும்தான் அந்த பாம்பு கடிக்குமா, இல்லை பாம்பு கடிக்காது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பாம்பு கடிக்கா அந்த பாம்பு வந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, அந்த பாம்பு வந்துருச்சுன்னா இந்த மந்திரம் சொல்லுங்கன்ட்டு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தார். இந்த மந்திரமானது மகாபாரதத்துக்குரிய மந்திரம், இந்த மந்திரத்தை தினசரி சொல்லுவாங்க. யார் அப்படின்னா, யாரவங்களாம் இந்த பிராமணர்லாம் சந்தியாவந்தனம் சொல்லிட்டு பண்ணுவாங்க. தினமும் காலையில் மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க, காலையில் மத்தியானம் சாயந்தரம்னு சொல்லிட்டு மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. அதை சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய வேலையில் இந்த மந்திரம் சொல்லுவாங்க. எந்த மந்திரம், இந்த பாம்பு கடிக்காமல் இருக்கிறதுக்கான மந்திரம் சொல்லுவாங்க. சர்ப்ப அபஸ்பர்ஷ பத்ரம் தே கச்ச சர்ப்ப மகாவிஷ ஜனமேஜயஸ்ய யஜ்யந்தே அஸ்திகாவச்சம் ஸ்மரே ஜரத் ஜரத்காரோர் ஜரத்கார்வன் சமுத்பன்னன் மகாயஷா ஆஸ்திக சத்யசந்தோமான் பங்கோ அங்கேபியோ அபிரக்ஷதே அபிரக்ஷத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை என்ன பண்ணுறாங்க, தினசரி சொல்லுவாங்க. இந்த மந்திரம் சொன்னோம் அப்படின்னா பாம்பு வந்தால் கூட நம்மளை கடிக்காமல் போயிடுவோம். ஸோ இந்த மந்திரத்தை அன்னைக்கு வந்து அவர் சொல்கிறார். ஸோ அதனால் என்ன பண்ணுறார், அவர் அந்த யஜ்ஞத்தை நிறுத்திட்டார். ஸோ எங்கேயும் நிறுத்தி எங்கேயும் நின்று போச்சு. இப்போ என்ன பண்ணுறது, கொட்டகையெல்லாம் போட்டாச்சு, நிறையா சாமான்லாம் வாங்கி வச்சாச்சு, மக்கள்லாம் நிறைய பேர் கூடியாச்சு, எங்கேயும் நின்று போச்சு. என்ன பண்ணலாம், திருப்பி அமைச்சிடலாம் எல்லாத்தையுமே, திருப்பி அமைச்சிட்டு நம்ம சாமான்லாம் மிச்சாச்சுன்னு சொல்லி வீட்டிலலாம் எடுத்து வச்சு பாருங்களேன், அப்படி எடுத்து வைக்க மாட்டாங்களாம். ஸோ என்ன பண்ணுறா ஜனமேஜர், சரி எங்கேயும் தான் போச்சு, எங்கேயும் போனால் போயிட்டு போட்டோம், இது நம்ம என்ன பண்ணலாம், உபயோகப்படுத்திக்கலாமே, நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கலாம், எதுக்கு பகவானை பற்றி கேட்கறது நம்ம உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் நான் வந்து பகவானை பற்றியும் எங்களுடைய குடும்பத்தை பற்றி நான் கேட்கணும் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வியாசர்கிட்ட சொல்கிறான். வியாசர் அங்கேயும் இருக்கார். ஸோ வியாசர்கிட்ட சொன்ன உடனே வியாசர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சிஷியனான வைஷம்பாங்கிற சொல்கிறார், இந்த பாரு ஜனமேஜன் வந்து ராமாயணம் மகாபாரத்தை கேட்கணும் விருப்பப்படுறான், நீ மகாபாரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி வைஷம்பாயர் மகாபாரத்தை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஸோ மகாபாரத கதை இப்போ தான் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நம்ம பேசுறது இல்லாமல் இன்ட்ரொடக்ஷன் தான். மகாபாரத கதையை வைஷம்பாயனார் சொல்ல ஜனமேஜர் கேட்குறார் அப்படின்ற விஷயம் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம மகாபாரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நாளையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நாளைக்கு ஆரம்பிக்க முடியாது, நாளைக்கு முடியுமான்னு தெரில. நாளைக்கு ஏன்னா நரசிம்ம சதுர்தசி, நாளைக்கு வந்து நரசிம்மர் தோன்றியனால். ஸோ நாளைக்கு நம்ம நரசிம்மரை பற்றி பேசுவோம். ஸோ நம்மளுக்கு மகாபாரத டைமில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, 4 to 5 அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்காது. 4 to 5 நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாகவதம் கிளாஸ் இருக்கும். நாளைக்கு மகாபாரதம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் இருந்து கொஞ்சம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்போ வந்து டைமிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஏன்னா 4 to 5:30 அப்படிங்கிறது இப்போ நான் பண்ணிகிட்ருக்கோம். இதே வந்து 7 to 8:30 அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 7 to 8:30 அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் டயர்டாக எந்திரிச்சு வர டைம் 4 அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாருக்கும். 4 எந்திரிச்சு வர்றது அப்படிங்கிறது, 7 கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ 7 to 8 ஈவினிங் அது வைக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டைம் ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமை கொஞ்சம் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். எந்த 2 எதுவாக இருந்தாலும் ஓகே தான் எனக்கு, பட் உங்களை டைம் எந்த கன்வீன்ஸாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ அந்த டைம் சொன்னீங்க அப்படின்னா நம்ம அந்த டைமில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்களுக்கு மகாபாரத்தை பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பேப்பர் பெண்ணை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்கும். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி, 4 ராமலக்ஷ்மண் பரத சத்ருகுணன் தசரதன் அவங்களுடைய மனைவி 3, ஒரு சில ரிஷிகள், அதுக்கப்புறம் ஹனுமான் சுக்ரீவன் வாலி இவங்க தான் இருப்பாங்க, மண்டோதரி ராவணன் கும்பகர்ணன் ஹிரண்யாட்சன் இவங்க தான் இருப்பாங்க. பட் மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸு அன்லிமிட்டடாக வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஒவ்வொரு கதை எழுதும் போதும் அந்த கதையினுடைய நம்ம மாரல் என்ன, அந்த கதையில் என்ன புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மகாபாரதமானது நிறைய ஸ்டோரிஸ், மெயின் ஸ்டோரி, அந்த மெயின் ஸ்டோரிலேருந்து நிறைய சப் ஸ்டோரிஸ் போயிட்டே இருக்கும், நிறைய தர்மத்தை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு இன்னைக்கு அவ்வளோலாம் நம்மளுக்கு நேரம் கிடையாது, நம்ம என்ன பண்ணுவோம், அதனால மெயின் ஸ்டோரி போயிட்டே இருப்போம். மெயின் ஸ்டோரி என்னவோ அதை போயிட்டே இருப்போம். சப் ஸ்டோரிஸை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எதில் வந்து அதிக தர்ம விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சப் ஸ்டோரிஸும் சொல்லிப்போம். ஏன்னா எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டு வந்தோம்னா 100,000 ஸ்லோகம் சொன்னோம்னா நம்மளுக்கு 6 கூட பத்தாது. நம்ம என்ன பண்ணுவோம், அதனால் ஒரு கிளிம்ஸ் தான் இப்போ கொடுக்க போகிறோம். மகாபாரதம்னா என்ன, என்ன மெயினான விஷயம் அப்படிங்கிற ஒரு கிளிம்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அதனால் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலிக்கிட்ட சொல்லுங்கள் மகாபாரதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து கேட்டாங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச்.